ஏசாயா ரெண்டாம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசாயா 2:1-8 வசனங்கள். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம், வாருங்கள். யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாயிருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் ரதங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது, தங்கள் கைகளின் கிரியையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, 1 வாசியுங்கள். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். 2 கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு. கர்த்தருடைய ஆலயம், அது ஒரு பர்வதம். பர்வதங்களுடைய கொடுமுடி சிகரம். அப்போ கர்த்தருடைய ஆலயம் எல்லா பர்வதங்களுடைய கொடுமுடி, அதான் ஹையஸ்ட் பாயிண்ட். இது பைபிள் எழுதி வச்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கு மக்கள் இறைவனை தேடி பர்வதங்களுக்கு போகிறார்கள். சிவனை வணங்க வேண்டும் என்று இமயமலைக்கு போகிறார். என்னால் இறைவனுடைய ஆலயம் பர்வதங்களுடைய கொடுமுடியிலே இருக்கிறது. எசேக்கியேல சொல்லியிருக்கிறது, அவர் மலைக்கு போய்விட்டார், தேவாலயத்தில் இருக்க முடியவில்லை, எருசலேமில் இருக்க முடியவில்லை, யூதாவில் இருக்க முடியவில்லை, அங்கே உள்ள அருவறுப்புகளை சகிக்க முடியாமல் அவர் மலைக்கு போய்விட்டார். அதனால தான் அந்த தெய்வத்தை மலையில் தேடி போகிறார். இங்கே அவருடைய ஆலயம் பர்வதங்களுடைய கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜனங்களும் அதற்கு ஓடி வருவார்கள். அப்போ நம்முடைய உறவுகள் நினைக்கிறாங்க, நம்ம அங்கே ஓடி போகலாம், அங்கே போய் ஆண்டவரை தொழுது கொள்ளலாம் என்று சொல்லி பர்வதங்களின் கொடுமுடிக்கு அவர்கள் போகிறார். ஏனென்றால் இந்த தெய்வத்தான் அவர்களை நடத்த முடியும் என்று நம்புகிறார் யாக்கோபின் தேவ். 3 வசனத்தில் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபு தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். சியோனுக்கும் எருசலேமுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கின்றன. இப்போது அதை விளக்கி சொல்ல நேரமில்லை, தனி செய்தி. சியோனுக்கும் எருசலேமுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கின்றன. இங்கே ஒரு வேறுபாடு, சியோனிலிருந்து வேதம் புறப்படும், எருசலேமிலிருந்து வசனம் புறப்படும். முழு வேதம்,
the law of God, the totality of the word of God, அது சியோனிலிருந்து புறப்படும். அங்கே ஒரு வசனம், இங்கே ஒரு வசனம் என்று எடுத்து அந்த வசனத்துக்கு கொடுக்கிற வியாக்கியானம் எருசலேமிலிருந்து புறப்படும். இப்படி எருசலேமுக்கும் சியோனுக்கும் ஏழு வேறுபாடுகள் இருக்கின்றன, அது இருக்கட்டும். அப்போ அந்த யாக்கோபின் தேவனிடத்துக்கு போனால் அந்த யாக்கோபின் தேவன் நமக்கு சரியான காரியங்களை போதிப்பார். நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சு. அதனால தான் நம்முடைய தேசத்தினுடைய குறிக்கோளே சத்தியமே ஜெயத்தே, சத்தியம் ஜெயிக்கணும், சத்தியம் ஜெயிக்கணும். அங்கே அவர்கிட்ட போனால் சத்தியம் கிடைக்கும் என்று அவரிடத்துலே போகிறார், யாக்கோபின் தேவன் தான் நமக்கு சத்தியத்தை போதிப்பார் என்று. ஆனால் யாக்கோபுடைய நிலை எப்படி இருக்கிறது, ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசியுங்கள். யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை, ஐந்தாம் வசனம் கூட வாசித்து கடந்து போவோம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். இங்க யாக்கோபின் வம்சத்தார் இன்றைக்கு என்னவென்றால் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடக்கவில்லை. இன்றைக்கு இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடக்கவில்லை. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடக்கவில்லை. ஒன்று, அவர்கள் இருளை விரும்புகிறபடியினாலே வெளிச்சத்தில் நடக்கலை. அவங்களுடைய பொய், அவங்களுடைய கள்ளக்கணக்கு, அவங்களுடைய கள்ள தொடர்பு, அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல், அவங்களுடைய இரகசிய தொடர்புகள், இதெல்லாம் வெளியே வர இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஊழியர்களும் விரும்புவதில்லை, கிறிஸ்தவ விசுவாசிகளும் விரும்புவதில்லை. இன்றைக்கு சில வீடுகளெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ பணம் வருது, எங்கெங்கெல்லாம் இருந்து வருது, என்னென்ன வெளிநாட்டோட தொடர்பு வச்சுருக்கிறாங்க, எப்படியெல்லாம் அவங்க பண வர்த்தனை இருக்குதுங்கிறது அவங்க மனைவிமாருக்கே தெரியல. விசுவாசிகளுக்கு தெரியவே தெரியாது. சொல்ல பயப்படுறாங்க. பிரியமானவர்களே, இங்கே நம்ம பார்க்குறோம் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடங்க. இன்னொன்று, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறது என்றால் வசனத்தின்படி நடப்பது. கர்த்தருடைய வசனம் தான் நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்க வேண்டும். நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கணும், நம்ம பாதைக்கு வெளிச்சமாக இருக்கணும் கர்த்தருடைய வசனம். இப்போ வெளிச்சத்தில் நடவுங்கள் என்றால் கர்த்தருடைய வசனத்தின்படி நடவுங்கள். ஏன்னா ஜனங்கள் எல்லாம் அந்த யாக்கோபின் தேவனிடத்தில் வர்றாங்க, அவர் நமக்கு சத்தியத்தை காண்பிப்பார்னு நம்புகிறாங்க. ஆனால் யாக்கோபுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபின் வம்சத்தானாகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர், அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து. இந்த யாக்கோபினுடைய ஜனம் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்திருக்கிறார். இந்த கர்த்தருடைய ஜனந்தான் வெளிச்சம் காட்டணும். உதிக்கிறவன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் வரணும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால், அது போதகத்தால் என்பது மூல பாஷையிலே வழிபாடுகளால், நம்ம தமிழில் வழிபாடு வழிபாடு என்று சொல்லுகிறோம். வழிபாடு என்றால் ஒரு வழியை பாடுவது, அந்த வழியை குறித்து பேசுவது, அந்த வழியை கை கொள்வது, வழியை பாடுவது, அதான் வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது. வழிபாடு என்றால் அந்த வழியை பாடுவது. இன்றைக்கு அநேகருக்கு இது வழிபாடாக மாறிவிட்டது. எது? கீழ்த்திசையாரின் வழிபாடுகள். அங்கே தமிழில் நிறைந்து என்று சொல்லியிருக்கிறது. ஆங்கில வேதாகம் வைத்திருப்பீர்களானால் ரிப்ளனிஷ் என்று சொல்லப்பட்டிருக்கும். இட் இஸ் நாட் தே ஆர் ஃபில்ட் வித் த டீச்சிங்ஸ் ஆர் த கஸ்டம்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட், தே ஆர் ரிப்ளனிஷ்ட்.
அதே சொல் தான் எபிரேயத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரிப்ளனிஷ் என்ற ஆங்கில சொல், அதனுடைய சரியான மொழியாக்கம் யாருக்கா தெரியுமா? இங்கே ரிப்ளனிஷ்ட். ரிப்ளனிஷ்ட் என்ற சொல்லினுடைய பொருள், ஒரு பாத்திரத்தில் இருக்கிறதை, அந்த பொருளை கீழே கொட்டிவிட்டு காலியாக்கிவிட்டு வேறொரு பொருளினாலே அந்த பாத்திரத்தை நிரப்புவது. இந்த பாத்திரத்தில் இந்த தண்ணீர் இருக்கிறது, ஏன் நான் அப்படி செய்கிறேன், எனக்கு இந்த தண்ணீர் வேண்டாம், இந்த தண்ணீரை கீழே கொட்டிவிட்டு வேறு ஜூஸால், எனக்கு பிரியமான வேறொரு பொருளால் இந்த பாத்திரத்தை திரும்ப நிரப்புவதற்கு பேர் தான் ரிப்ளனிஷிங், காலி செய்துவிட்டு நிரப்புவது. காலி செய்வதனுடைய நோக்கம் எனக்கு இது வேண்டாம், எனக்கு அது வேண்டும் என்பதினால். இப்போ யாக்கோபின் வம்சத்தார் என்ன செய்கிறார்கள், தங்கள் தேவன் தங்களுக்கு தந்த போதனைகள், பண்டிகைகள், வழிபாட்டு முறைகள், அதையெல்லாம் தங்களுக்கு வேண்டாம் என்று கீழே கொட்டிவிட்டு கீழ்த்திசையாரின் போதகத்தாலே வழிபாட்டு முறைகளாலே தங்களை நிரப்புகிறார்கள். இதனாலே நீர் அவர்களை கை நிகழ்ந்தீர் என்று சொல்லி, இதனாலே நீர் அவர்களை கை நெகிழ்ந்தீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தேவன் இதனாலே அவர்களை கை நெகிழ்கிறார். இதை நம்ம சபைக்கு ஒப்பிட்டு பார்க்கிறோம். இன்றைக்கு சபை அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள், அவருடைய உபதேசங்கள், இன்னும் ஆதி பெந்தேகோஸ்தையுடைய உபதேசங்கள், அதையெல்லாம் கொட்டிவிட்டு கீழ்த்திசையாரின் வழிபாடுகளாலே நிறைந்திருக்கிறார். இதனால் இந்த சபையை, இந்த கிறிஸ்தவர்களை கர்த்தர் நெகிழ விடுவார், கர்த்தர் கைவிடுவார். பிரியமானவர்களே, லவோதிக்கா சபை கிறிஸ்தவ சபை தான், அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறது. அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறது. அந்த சபையை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். இப்போ அந்த சபை எங்கே இருக்கு? அவருக்குள்ளே இருக்கு. அவருக்குள்ளே இருக்கிற ஒன்றே தான் அவர் வாந்தி பண்ணி போடுவார். ஏன் வாந்தி பண்ணி போடுகிறார்? அது தன்மயமாகவில்லை. அவருக்குள்ளே இருக்கிறது, ஆனால் அவரோடு கூட அது தன்மயமாகவில்லை. உள்ளே போயிட்டு அது ஜீர்ணமாகலை, உள்ளதான் கிடக்கு. இயேசுக்குள்ளே சிலர் இருக்கிறார்கள், ஆனால் இயேசுவாக மாற மாட்டோங்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? இயேசுவோடு சங்கமமாக மாட்டோம் என்கிறார். இயேசுவோடு ஒன்றரை கலக்க மாட்டோம் என்கிறார். ஆனால் இயேசுக்குள்ளே இருக்கிறாங்க. இயேசுக்குள்ளாக இருந்து இயேசுவோடு கூட ஒன்றரை கலவாதவர்களை இயேசு வாந்தி பண்ணி போடுவோம். இயேசுவோடு இருந்து இயேசுவோடு ஒன்றரை கலவாதவர்களை இயேசு வாந்தி பண்ணி போடுவார். அதாங்க உண்மை. ஆறாம் வசனம் தொடர்ந்து வாசியுங்கள். அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாக இருந்து. இவங்க வந்து கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறையிறது மாத்திரமல்ல, பெலிஸ்தியர்களை போல நாள் பார்க்கிறாங்க. அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. அந்நிய புத்திரர் மேல் என்றால் அவங்க பழக்க வழக்கங்கள், அவங்க செழிப்பு, அவங்களுடைய பெயர் புகழ், அவங்க பூமியில் பெயர் போனவர்களாக இருக்கிறாங்க. அதில் இந்த யாக்கோபின் புத்திரர், இல்லாவிட்டால் நம் கிறிஸ்தவர்கள் என்று எடுத்துக்கொள்வோம், கிறிஸ்தவர்கள் பிரியப்படுகிறார். கிறிஸ்தவர்கள் பிரியப்படுகிறார். அப்போ இந்த கீழ்த்திசையாரினுடைய வழிபாடுகள் போதனை என்று இருக்கிறது, வெறும் டீச்சிங்ஸ் அல்ல, அவங்களுடைய வழிபாடுகள், கஸ்டம்ஸ், பழக்க வழக்கங்கள். சபை இன்றைக்கு
ஆவிக்குரிய பழக்க வழக்கங்கள், நடைமுறை பாவனைகள், சட்டத்திட்டங்கள் இவைகளெல்லாம் காலியாக்கிவிட்டு கீழ்த்திசையாரின் போதகத்தாலே நிரம்பி இருக்கிறார்கள் என்று பார்க்க. பிரியமானவர்களே, இந்த கீழ்த்திசையாரின் போதகம் என்பது பாபிலோனிய உபதேசம். இஸ்ரவேலுக்கு கீழ்த்திசையில் பாபிலோன் இருக்கு. கீழ்த்திசையாரின் போதகம் என்பது பாபிலோனிய உபதேசம். அங்கே இருந்தால் பாபிலோன் மகா ரகசியம் என்ற மதம் வந்தது. அந்த ஸ்திரீயினுடைய நெற்றியில் அது எழுதியிருக்கு, ஸ்திரீ சபையை குறிக்கி. அதை பார்த்து தான் யோவான் திடுக்கிட்டான். தமிழில் ஆச்சரியப்பட்டான், ஆச்சரியப்பட்டல திடுக்கிட்ட, ஷாக் அடிச்சிச்சு. சபையினுடைய நெற்றியில் என்ன எழுதியிருக்குது? பாபிலோன் மகா ரகசியம், வேசிகளுக்கெல்லாம் தாயின்னு சொல்லி ஸ்திரீயினுடைய நெற்றியில் எழுதியிருக்கிற, சபையினுடைய நெற்றியில் எழுதியிருக்கிற. அதை பார்த்து யோவான் அதிர்ந்து போனான், ஷாக் அடிச்சிச்சு அவனுக்கு, ஸ்டண்ட். இது இந்த கடைசி கால சபையினுடைய ஒரு அடையாளம். இந்த கடைசி கால சபையினுடைய நெற்றியில் என்ன எழுதியிருக்கிறது? சபை கிறிஸ்தவ சபை, ஆனால் அந்த சபையினுடைய லேபல் என்ன? பாபிலோன் மகா ரகசியம், வேசிகளுக்கெல்லாம் தாய். இதான் இன்றைக்கு சபையினுடைய ஐடென்டிட்டி. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த பாபிலோனுடைய உபதேசங்களை, பழக்க வழக்கங்களை, வழிபாடுகளை, அதைத்தான் அதிகமாக பின்பற்ற விரும்புகிறார். அதனால தான் நிறைந்திருக்கிறார்கள். அதனால் தான் நிறைந்திருக்கிறார்கள். அதான் அவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த கிறிஸ்தவ கூடுகையில் அநேக சபைகளில் ஞாயிற்றுக்கிழமை கூடுகையை விட, உபவாச ஜபத்தை விட, வேத பாடத்தை விட அவங்களுக்கு மிக முக்கியமானது ஒரு பண்டிகை, பாபிலோனிய பண்டிகை. பரிசுத்தத்தின் நினைவூறுதலை கொண்டாடுங்கள் என்று இருக்கிறது, அதை கொண்டாட மாட்டார்கள். ஆனால் தவறாக பொய் பொய்யாக நேக காரியங்களை நம்பிக்கொண்டு, இயேசு மாட்டுத்தலுவத்தில் பிறந்தார், மாட்டுத்தலுவத்துக்கு ஞானிகள் வந்தாங்க, என்னென்னமோ கதையை நம்பிக்கொண்டு அன்றைக்கு ஒரு பாட்டு பாடி, புது உடை உடுத்தி, ஆணும் பெண்ணுமா சேர்ந்து நடனம் ஆடி, அந்த விழா கொண்டாடுகிறதுல தான் நமக்கு ஈடுபாடு அதிகமாக, அதில் தான் நிறைகிறோம். இன்றைக்கு அநேக சபைகளில் கிறிஸ்மஸ் வருதுன்னு சொன்னால் வெளியே அவங்க தனியாக சாமியானெல்லாம் போடணும், ஏன்னா அன்னைக்கு தான் நிறைவாங்க. அங்கே உபவாச ஜபம் என்று வைத்தால் ஒரு 10 பேர் தான் வருவாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு சபைகள் பாபிலோனிய வழிபாடுகளால், பாபிலோனிய போதனைகளால் நிறைந்திருக்கிறது. அதை பின்பற்றுவதைத்தான் நாம் விரும்புகிறோம். அதை பின்பற்றுவதை நாம் விரும்புகிறோம். ஆனால் பிரியமானோட, இப்போ எனக்கு ஏன் இந்த வசனம் கண்ணில் படணும்? ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை குறித்து உங்கள்கிட்ட பேச சொல்லணும்? எவ்வளோ ஊழியக்காரர்களுக்கு வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள், நீ புசிப்பாய், அவர்களோ பசியாக இருப்பார்கள், நீ திருப்தி ஆவாய், அவர்களோ தாகமாக இருப்பார்கள் அப்படிலாம் சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். நீ நல்லா குடிப்பாய், அவங்கெல்லாம் கிடைக்காம கஷ்டப்படுவாங்க அப்படின்னா ஆண்டவரே சொல்லியிருக்காரு, திருப்தியாக இருக்கலாம். ஆனால் என்ன ஆண்டவர் இப்படி நடத்துகிறார்? அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்தபடியினாலே கர்த்தர் அவர் கை நெகிழ விட்டார். அப்போ நாமும் நம்முடைய ஊழியங்களும் நம்முடைய குடும்பமும் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்திருந்தால், நான் தேவ சமூகத்தில் என்று சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே கர்த்தர் நம்மை கை நெகிழ விடுவார். மெய்யாகவே மெய்யாகவே என்பதை நான் விளங்குகிறபடி சொன்னால் சத்தியமா? அது ஒரு சத்தியம். கைவிட மாட்டார் என்பது சத்தியம். கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்திருந்தால் கைவிடுவார், கை நெகிழ விடுவார், கைகளை விட்டுருவார் என்பதும் சத்தியம்.
பிரியமான கீழ் திசையாரின் உபதேசம், இந்த பாபிலோன் இரண்டு விதமாக பார்க்க வேண்டும், பொலிட்டிக்கல் பாபிலோன் அண்ட் ரிலீஜியஸ் பாபிலோன். இன்றைக்கு குறுகிய நேரத்தில் பொலிட்டிக்கல் பாபிலோன் அல்ல, அரசியல் ரீதியான ஒரு பாபிலோன் என்றல்ல, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. சமய ரீதியான பாபிலோனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஐந்து காரியங்களை, நான்கு காரியங்களை குறித்து கொள்ளுங்கள். முதலாவது, இந்த பாபிலோன் என்பது ஒரு ரிலிஜியஸ் சிஸ்டம், இது ஒரு மத சம்பந்தமானது, மத சடங்காச்சாரங்கள் நிறைந்தது. ரெண்டாவது, இந்த சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் அ பொலிட்டிக்கல் கவர்னன்ஸ். இந்த பாபிலோன்கிற சிஸ்டம் ஒரு கர்த்தத்துவத்தை, ஒரு ஆளுகையை, ஒரு அரசாட்சியை, ஒரு அரசு முறையை கட்டுப்படுத்துகிறது. இந்த பாபிலோன் என்ற சிஸ்டம் ஒரு அரசு முறையை கட்டுப்படுத்துகிறது. இந்த பாபிலோன் என்பது, இந்த மதம் ஆவிக்குரிய நிலையிலிருந்து விலகி ஆவியின் நிலைக்கு வருகிறது. From spirituality, it comes down to spiritism. நிறைய ஒரு ஆவி, ஆவிகளை பயன்படுத்துகிறது, ஆவிகளை பழக்கத்தில் விடுவது. ஆவிக்குரிய நிலை வேற, ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ் இல்லைன்னா ஸ்பிரிட்டிசம், மெஸ்மரிசம், விஷுவலைசேஷன், இதையெல்லாம் பெரிய ஆவிக்குரிய காரியங்களை போல வெளிப்படுத்துறது. ஆவிக்குரிய காரியங்கள் அல்ல. There is a difference between spirituality and spiritism. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆவிகளுடைய காரியங்களுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. ஆவிகளின் காரியங்களை ஆவிக்குரிய காரியம் போல பொருத்தி காட்டுவது. பிரியமானவர்களே, நான்காவதாக, இது அதிகமாக எல்லாவற்றிலேயும் பொருளாதார பெருக்கம், பொருளாதார வெற்றி, பொருளாதார வளர்ச்சி. இந்த உலகத்தில் நான் நிம்மதியாக இருக்கிறது, புருஷன் தண்ணி அடிக்க போயிட்டான், பையன் வந்து கேட்குறான், அப்பா எங்கே போயிருக்காரு, குடிக்க போயிருக்காருன்னு சொல்ல முடியல, வெளியே போயிருக்காரு, வெளியே எங்கம்மா போயிருக்காரு, அப்பா நிம்மதியை தேடி போயிருக்காரு, அப்போ எங்கே போயிருக்கார், நிம்மதியை தேடி போயிருக்கார், அவர் எதுக்காக குடிக்க போகிறான், ஒரு நிம்மதி. நீங்கள் நிறைய பேர் எதுக்காக சபைக்கு போகிறாங்க, நிம்மதியை தேடி. பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையிலெல்லாம் மாற்றம் வந்துடாது. அதனால தான் கார்ல் மார்க்ஸ் சொன்னார், ரிலிஜன் இஸ் தி ஓபியம் ஆஃப் மாசஸ். ரிலிஜன், மதம் என்பது வெகு ஜனங்களுக்கு போதைப் பொருள் மாதிரி. நாங்கள் வந்து இப்போ நல்லா பார்த்தா ஆராதனை ஆராதனை, பிரசங்க பேர் பேர் சின்னசாக போயிடுச்சு, ஆராதனை நடத்துகிற பேர் பெருசாக இருக்குது, ஒன்றரை மணி நேரம் பாட்டு ஆட்டம் கூத்து, அதுக்கிடையில் ஒரு பத்து நிமிஷம் இன்டர்வல், அதில் ஒரு ஊழியக்காரர் பேச விடணும், அப்போ தான் எல்லோரும் போயிட்டு அங்கே பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துடலாம். அங்கே டீ கடை, காஃபி கடைலாம் இருக்குது, வடை இருக்குது, பாப்கார்ன் இருக்குது, வாங்கி சாப்பிட்டுட்டு எப்போ பிரசங்கம் முடிக்கிறாரோ கடைசி பாட்டு இவர் ஆரம்பிக்க போகிறாரு, இந்த கூத்து ஆரம்பிக்க, கச்சேரி ஆரம்பிக்க போகிறாரு, கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துடலாம். கிறிஸ்துவ கச்சேரிக்கு பேர் ஆராதனை. பைபிள் அப்படி ஆராதனை யாரும் பண்ணதாகவும் இல்லை,
ஏசு அப்படி டிங்கிரி டிங்காலே பாடினதாகவும் இல்லை, அப்போஸ்தலர்கள் அப்படி போய் கூத்தடித்ததாகவும் இல்லை. ஆனால் ஆமோஸில் வாசிக்கிறோம் ஆலய பாடல்கள் எல்லாம் ஒரு காலத்தில் புலம்பல்களாக மாறும்னு. இன்றைக்கு அப்படி தான் ஆய்வுன்னு கத்துறது, இடையில லலலா லொலலா என்னமோ சொல்லிக்கிட்டு அதில் பொருளே இல்லாத வார்த்தைகள் எல்லாம் சேர்த்துட்டு என்னமோ ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு போனால் நிம்மதியாக இருக்குது, இப்படி உட்கார வச்சு பேசினா யாருக்கு நிம்மதியாக இருக்கும்? இதை எழுப்பிட்டு பாட்டு பாடுறோம், ஒரு நல்லா உற்சாகப்படுத்துகிறோம், நீங்கள் ரெடிங்காலேங்கிறோம், மூட்டு த லெஃப்ட்டு மூட்டு த ரைட்டு, கிவ் ஃபைவு கிவ் டென்னு சுற்றி 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 சுற்றி, அந்த சுற்றி சுற்றி வரும்போதே அந்த மயக்கத்தில் எல்லாம் மறந்துடும். ஏன்னா இதுதான் வந்து ஒரு நிம்மதியை தேடி போகிறாங்க. அடுத்தாலாம் நிறையா ஜோக்கு, சில ஜோக்கெலாம் ரொம்ப கீழ்த்தரமான ஜோக்கு, அதில் பெண்களை மையப்படுத்தின ஜோக்ஸு, டர்ட்டி ஜோக்ஸு, இதை சிரிக்கிறதுக்குனே ஜனங்கள் போகிறாங்க. நிம்மதியை தேடித்தானே வர்றாங்க. நம்ம அப்படி ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு என்ன புரியும்? வசனத்தை கேட்கவா வர்றாங்க? ஏதோ தண்ணி அடித்த மாதிரி இருக்கும். நாங்கள் நல்ல ஒரு நல்ல ஜோக்காக பேசுனேன், ஒரு ஜோக் நிறையா ஜோக் அடிக்கிற பிரசங்கியார் வர்றாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா அன்னைக்கு கூட்டமே கூடியிருக்கு. என்ன வசனம் கேட்க போகிறாங்க, ஜோக் கேட்க போகிறாங்க, மாமியார் ஜோக்கு சாமியார் ஜோக்கு. சில ஊழியக்காரர்களையும் இதை ஜனங்கள் ரசிக்கிறபடினால தரக்குறைவாகவே பேசுகிறாங்க, இரு பொருள் பட பேசுகிறாங்க. பிரியமானவர்களே, இதுக்கு மேலே இன்னும் நிம்மதி தேடி வர்றவங்களுக்கு ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உன்னை நெகிழ விடுவார், கை நெகிழ விடுவார் அப்படின்னு பேசினா பிடிக்குமா? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ புரஜாதியருடைய பாலை சூப்பி குடிப்பாய், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் எல்லா பிளாக் மணியும் கர்த்தர் வாண்டக்கு ஆலயம் கட்ட கொண்டு வந்து கொடுப்பார். பிளாக் மணி எல்லாம் அந்தகாரத்தின் பொக்கிஷங்களை திறந்து நமக்கு ஆசையே அதுதான், நல்ல பணம் வர வேண்டாம், என்ன பணம் வரணும், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கருத்தர் கொண்டு வந்து கொடுக்கணுமா? ஏன் நல்ல பணம் வரக்கூடாது? ஆண்டவர் சொல்லியிருக்கார், அவன் சேர்த்து வச்சுருக்க பிளாக் மணி எல்லாம் கருத்தர் ஊழியம் கட்ட கொண்டுருவாங்க. பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு ஊழிய கேட்ட சீரியஸாக ஒரு டாபிக் கேட்டேன். இப்போ ஒருத்தர் நகை திருடுறான், திருட நகையை கொண்டு மார்வாரி கடையில் அடகு வைக்கிறான், வச்சு காசு வாங்கிட்டு போயிடுறான். அப்புறம் போலீஸ்கார் கண்டுபிடிக்கிறேன், எங்கடா வச்சுருக்கேன்னா இந்த மார்வாரி கடையில் வச்சுருக்காங்கன்னா கூட்டு போகிறான், மார்வாரிகளில் நகை இருக்க எடுத்து கொடுக்குறான், மார்வாரி காசு கிடைக்காது போயிடும். இது சட்டம். எனக்கு ஒரு கேள்வி, என்னோட சபையில் நான் கேள்விப்பட்டேன், ஒரு திருடி கொண்டு வந்து நகையை காணிக்க பையில் போட்டான், சரி போலீஸ் தேடி வருது இங்கே தாங்க போட்டேங்கிறான், நகை வீட்டில் இருக்குது எடுத்து கொடுத்தோம் போயிடலாம், நம்ம அதை விற்றுட்டு செங்கல் வாங்கிட்டோம். இவன் அவன் வந்து கேட்க, நான் காணிக்க பையில் தான் போட்டேங்கிறான், நம்ம அந்த காசை கொடுக்கணுமா? சட்டம் என்ன சொல்லுதுன்னு ஒரு சட்ட நிபுணத்தையே போய் கேட்டேன். ஏன்னா ஒரு சபையில் கேள்விப்பட்டேன், அங்கே நிறைய பேர் திருட்டு பொருளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதை வச்சு அவர் ஊழியம் செய்கிறாருன்னு. என்னெல்லாமோ நடக்குங்க, ஒன்றும் புரியலை நமக்கு. சனங்கள் நிம்மதியை தேடி வர்றாங்க, சத்தியத்தை தேடி. இன்றைக்கி நிறைய பெந்தகோஸ்த சபைக்கு யாரும் போகிறதில்ல. அதனால தான் கார்ல் மார்க்ஸ் சொன்னார், ரிலிஜன் இஸ் தி ஓபியம் ஆஃப் மாசஸ். அங்கே வர்றவங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கவலையை மறந்து சிரித்து ஆடி குதித்து மகிழ்ந்து அப்படி வயறு குலுங்க எல்லா கவலையும் மறந்து வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன பிறகு அந்த வேதாள முருங்கை மரத்துலேருந்து இறங்கின மாதிரி பழைய பாவம், பழைய சண்டை, பழைய பழக்க வழக்கங்கள், பழைய டிவி எல்லாம் அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட மாறி இருக்க மாட்டான். வேண்டுமானால் இன்னும் கட்டு போயிருப்பான். அந்த கான்சர்ட்டுக்கு போகும்போது அந்த பிள்ளை நகை போடாமல் போயிருக்கும், அங்கே ஒன்று திங்கு திங்கு திங்குன்னு ஆடும், திங்கு திங்குன்னு ஆடும்போது காதில் என்னமோ ஒரு தொங்காட்டம் குடு குடுன்னு ஆடுது, கையில் வலைகள் குலுங்குது. இதெல்லாம் பாடினவுடனே இப்போ வீட்டுக்கு போகும்போதே எல்கேஎஸ் கசானா உம்முடியாசுன்னு போயிடுவோம். அவ்வளோதான் வளர்ச்சி, அவ்வளோதான் வளர்ச்சி. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சிஸ்டமே
நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு சமாதானம், நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான செழிப்பு, பதவி உயர்வு, இன்னைக்கு இதையே மையப்படுத்தி கர்த்தருக்கு சமாதானம் தருவார். குடிச்சா கூட தான் சமாதானமாக தெரியுது. தேவ சமாதானம் அதுவா? ஆண்டவர் உனக்கு இதை செய்வார், ஆண்டவர் உனக்கு அதை தருவார். இதையே மையப்படுத்தி மையப்படுத்தி சுழந்து 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 உபதேசங்கள் மாறிவிட்டன. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த பாபிலோனிய சிஸ்டம், பாபிலோனிய சிஸ்டம் என்று சொல்லும்போது இந்த காரியங்களை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இது ஒரு கருத்தரங்காக இருக்கனால சில வேத பகுதிகளை சொல்கிறேன், வாசிக்க நேரம் இல்லை, குறித்து கொள்ளுங்கள். ஆதியாகமும் 11:9 அதுவும் அந்த பாபியல் கோபுரம் கட்டினது. அவங்களுடைய ஒரே பர்பஸ், நம்ம கோபுரம் கட்டி நம்ம எல்லாம் சேர்ந்து ஹெவனுக்கு போயிடணும். ஆண்டவர் வச்சுருக்கிற வழியெல்லாம் என்னன்னு தெரியாது. அவர் கல்லால் பலிபீடம் கட்டுன்னு சொன்னால் நம்ம செங்கல் எடுத்து கட்டுவோம். இது அந்த சிஸ்டம். ஆனால் அந்த சிஸ்டத்தினுடைய நோக்கம் என்ன? பரலோகத்துக்கு போகணும், ஹெவனை போய் அடையணும். எப்படி நம்ம அந்த ஹெவனுக்கு போடலாம்? நம்மளே ஏதாவது செஞ்சு ஹெவனுக்கு போயிடலாம். இது சிஸ்டம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 11:1-9 ஏசாயா 47:48 இதெல்லாம் குறிப்பாக நான் இப்போ நம்ம அங்கே வாசித்த 2 கூட இருக்குது, பல இடங்களில் இருக்குது கொத்தாக. எரேமியா 50:51 வெளிப்படுத்தின விசேஷம் 17:9 18:18 ஆதியாகமம் 11:1-9 ஏசாயா 47:48 எரேமியா 50:51 வெளிப்படுத்தின விசேஷம் 17:1-9 இந்த அதிகாரங்களிலே இவைகளை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இவங்களுடைய ஒரு சில ஒரு 6 ஐடென்டிட்டி நிறைய இந்த நான் சொன்ன குறிப்புகளில் இந்த வசனம் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த குறிப்புகளை எடுக்க நேரம் இல்லை, வாசிக்க நேரம் இல்லை. நான் குறிப்புகளை குறித்து கொள்ளுங்கள், பிறகு வீட்டில் போய் வாசித்து பார்த்து இணைத்து கொள்ளுங்க. முதலாவது இந்த சிஸ்டத்தில் உள்ளது ஐடோலேட்டரி, விக்கிரக ஆராதனை. இந்த விக்கிரக ஆராதனை தேவன் அருவருக்கு. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பல விதங்களிலே விக்கிரகங்கள் வந்துவிட்டன, பல விதங்களிலே விக்கிரகங்கள் வந்துவிட்டன. இன்றைக்கு பொதுவாக அநேக பெந்தகோஸ்தை கோயிலில் சாதாரண சிலுவை வைக்கிறாங்க. சிலுவை வச்சா தான் இது கிறிஸ்தவ கோயில்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. அது உண்மையாக அப்படி கிடையவே கிடையாது. கிறிஸ்தவ சிலுவை வச்சா தான் கிறிஸ்தவ கோயில் தெரியுங்களா? இல்லை, உண்மையானது அவளுக்கு சிலு வைக்கணுங்கிற ஆசை. அது வந்து அவங்க சிஎஸ்ஐ ரோமன் கத்தோலிக்கிலலாம் இந்த வந்தவங்க இந்த ஆவியை அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. அறிவில்லாமையினால சிலர் சங்காரம் ஆகிறாங்க. சில சிலுவெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் யூ, தலைகீழாக வைக்கப்பட்ட யூக்குள்ளே ஒரு சிலுவை வச்சுருப்பாங்க. அந்த தலைகீழாக வைக்கப்பட்ட யூ வேறு ஒன்றுமல்ல, அது லிங்கம், ஒரு ஆண்குறி. அந்த ஆண்குறியை வணங்கினவர்கள் கிறிஸ்தவத்துக்கு அடையாளமாக சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கத்தில் இப்படி 3 அடிச்சிருக்கும். அவங்க அப்படி ஒரு அடையாளமாக 3 அடித்த மாதிரி நம்ம அந்த லிங்கத்துக்குள்ளே ஒரு சிலுவை வச்சுக்குவோம். இன்றைக்கு பொதுவாக எல்லா கிறிஸ்தவ கோயிலுக்கும், குறிப்பாக பெந்தேகோஸ்தே கோயிலில் கூட சிலுவை வந்துச்சு. பலிபீடத்தில் கூட சரிங்க, வெளியே தான் நீங்கள் ரோட்டில் சிலுவை வச்சிங்க, அப்போ தான் இது கிறிஸ்தவ கோயில்னு அடையாளம் தெரியும். என்ன பரிதாபம், அந்த பிரசங்க பீடத்தில் சிலுவை வச்சா தான் அது கிறிஸ்தவ பிரசங்க பீடம்னு தெரியுமா? இல்லைன்னா தெரியாதா? சரி, கோயிலுக்குள்ளே வந்தாச்சு, ஜன்னல் கிரில்ல சிலுவை இருந்தால் தான் அது கிறிஸ்தவ கோயில்னு தெரியுமா? இதெல்லாம் சும்மா நம்மையே ஏமாற்றிக்கிறதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த அடையாளம் வந்து அவங்களுக்கு அந்த உருவ வழிபாட்டினுடைய அந்த ஒரு ஆணி வேர் இருக்குது. அதுக்கு ஏதாவது சப்பக்கட்டு இப்படி வச்சால் தான் இது கிறிஸ்தவ கோயிலுன்னு தெரியும். ஏன் நாங்கள் சிலுவை வைக்கலை, இங்கே கேளுங்க, இங்கே கர்மேல் சர்ச் எங்கே இருக்குன்னு ஏரியாவில் யார் வேணாலும் சொல்லுவாங்க. சிலுவை வச்சனாலேயே சொல்கிறாங்க.
இரும்புலியூரில் 200,000 ஜனம் வர்றாங்க. ஏன்னா பெரிய சிலுவையாக வச்சுருக்கிறாங்க, இங்கே கிறிஸ்தவ கூட்டம் நடக்குங்கிற இதெல்லாம் சும்மா சனங்களை அவங்களுடைய ஒரு அந்த விக்கிரக ஆராதனை, ஆயுதங்களை வணங்குகிறது அந்த காலத்திலிருந்து மக்களுடைய ஒரு பழக்கம். ஏன் அவன் ஆயுதங்களை வாங்கி ஆதரவித்தான் என்றால், ஆயுதங்களை நம்பி தான் ஜீவித்தான். அவன் சாப்பாட்டுக்காக ஒரு மிருகத்தை கொல்லணும்னாலும் ஒரு ஈட்டி வேணும், தன்னை பாதுகாப்பதற்காக ஒரு மிருகத்தை கொல்லனாலும் அவனுக்கு ஈட்டி வேணும். அவன் அந்த ஆயுதத்தை நம்பிதான் வாழ்ந்தான். அந்த ஆயுதத்தை வைத்தான் சண்டை போட்டான். அந்த ஆயுதத்தை வைத்தான் சத்துருக்களை அழித்தான். அவனை போஷிப்பதும் ஆயுதம், அவனை காப்பதும் ஆயுதம். ஆயுதத்துக்கு பூஜை செய்கிறான். இந்த ஆயுதத்துக்கு பூஜை செய்வது இன்றைக்கு நேற்று வந்த பழக்கம் அல்ல. அதனால தங்களுக்கு காவலாக ஒரு வேலை வைக்கிறான், ஒரு திரிசூலத்தை வைக்கிறான். இந்த திரிசூலம் ஆசிரிப்பு கூடாரத்திலே பலிகளை குத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முட்கரண்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களை, இன்றைக்கு அந்த வேலுக்கு பதிலாக, திரிசூலத்துக்கு பதிலாக இன்னொரு கொலைக்கருவியை நான் வைக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ இந்த பாபிலோன் உபதேசத்தினுடைய ஒரு மூலம் ஒரு உருவ வழிபாடு. இந்த உருவ வழிபாடினுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வீடுகளில், கிறிஸ்தவ போஸ்டர்ஸில், கிறிஸ்தவ புத்தகங்களில் இயேசு படம். ஒரு புது வீட்டுக்கு போனோம்னு ஒரு இயேசு படம் மாட்டணும். அந்த உருவ வழிபாடு வருகிறது. முன்பெல்லாம் சிஎஸ்ஐயில் சிலுவை கிடையாது, சிலுவை வந்தாலும் இயேசு படம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் தினகரனுடைய பத்திரிகையில் முதல் முறையாக இயேசு படம் வந்தபோது அநேகர் கொதித்தார்கள், கொந்தளித்தார்கள், ஆவிக்குரிய பத்திரிகையில் இயேசு படம் வர முடியுமா என்று. இன்றைக்கு இயேசு படம் வராத பத்திரிகைகள் மிக சொற்பம். திடீர்னது பரவிற்று. அதில் விதவிதமாக இயேசு படம் போடும். இயேசுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்த மாதிரி அவர் ஹார்ட்டை வெளியே தொங்க விடுற படம் சிலர் போடுவாங்க. இருதய சாமி அப்படி, இருதய ஆண்டவர், அவர் என்ன ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடத்தியிருக்குது. பிறகு தினகரன் ரொம்ப ஃபேமஸ் ஆனவுடனே தினகரன் போட்டிருக்கிறப்ப அவர் அட்டை படத்தில் போட்ட படம் எல்லா வீட்டுக்கும் பாப்புலர் ஆச்சு, எல்லாம் கமர்ஷியல். அப்புறம் மோகன் சி லாசரஸ் பாப்புலர் ஆனால் மோகன் சி லாசரஸ் பயன்படுத்துகிற இயேசு படம் எல்லா வீட்லேயும் பாப்புலராக இருக்கும். நூற்றுக்கணக்கான இயேசு படங்கள் இருக்கின்றன. அதில் எது ட்ரெண்டோ அந்த படத்தை போட்டுக்குவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் வணங்கலாம்பாங்க. ரோமன் கத்தோலிக் வணங்கவா செய்கிறாங்க, இந்துக்கள் வணங்கவா செய்கிறாங்க, வணங்கவா செய்கிறாங்க, வணங்குறாங்களோ. அவங்கள்ட்ட கேளுங்க, ஒரு நல்ல ஆன்மீக இந்துட்ட கேளுங்க, நீ சிலை வணங்குவேன்னா நாங்கள் வணங்கலை. நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சுற்றி, நாலு புட்பம் சாற்றி சுற்றி வந்து முணு மனு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமா நாதன் உள் இருக்கையில் அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஆதி சங்கராச்சாரியர் என்ன அவர் செல வழக்கம் சரின்னா சொன்னார். ஆதி சங்கராச்சாரியர் சொல்கிறாரு, ஐயோ நான் மூணு பெரிய பாவம் செய்கிறேன், நீர் சர்வ வியாபியாக இருக்கிறீர், எல்லா இடத்துலையும் இருக்கிறீர், ஏதோ ஒரு இடத்துல மாத்திரம் தான் நீர் இருக்கிறீர்ன்னு நினச்சி அங்கே போனோன்னு பக்தியை காட்டுறேன், அங்கேருந்து போன உடனே தெய்வமே இல்லைங்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன், இறைவனே என்னை மன்னியுங்கிறார். ரெண்டாவது சொல்கிறாரு, எல்லாருக்கும் உரு கொடுத்தது நீர், எல்லாருக்கும் உருவம் கொடுத்தது நீர், யானைக்கு ஒரு உருவம், பூனைக்கு ஒரு உருவம், குரங்குக்கு ஒரு உருவம், மனிதர்களுக்கு ஒரு உருவம், மனிதர்கள் ஒவ்வொரு இனத்தில் உள்ள ஒரு மனிதர்களுக்கும் வெவ்வேறு விதமான உருவம், எல்லாருக்கும் உரு கொடுத்தது நீர், என் மனதில் விரும்புகிறது போலலாம் உமக்கு உரு கொடுக்குறேன்னு, இந்த அயோக்கியத்தனத்தை எனக்கு மணியுன்னு சொல்லிட்டு ஆதி சங்கராச்சாரியரும் உருவ வழிபாட்டுக்கு வெளியே தான் விரோதமாக தான் பேசுகிறார். உருவத்தை வழிபடுங்கன்னு ஆதி சங்கராச்சாரியர் சொன்னார். பிரியமானவர்கள், இந்த மதத்திலும் உருவ வழி கிடையாது, ஆனால் இந்துக்கள் உருவத்தை வழிபடுறாங்க. முகமதிகள் உருவ வழிபாடு இல்லாமாங்க, அவர் கல் படத்தை வச்சுக்குவாங்க. இதில் ரொம்ப மோசம், இன்னைக்கு பெந்தகோஸ்தக்காரங்க எங்களுக்கு உருவ வழிபாடே கிடையாதுன்னு இயேசு படத்தை மாட்டிக்குவாங்க, ஒரு சிலுவை போட்டுக்குவாங்க, சிலுவையை தொங்க விட்டுக்குவாங்க. அன்றைக்கெல்லாம் பிரசங்கத்தில் சொல்லுவாங்க, சாதாரண தாலியில் இருக்கிற சிலுவைக்கு
If you bear the cross, you will wear the crown. If you wear the cross, you will bear the cross. நீ சிலுவை சுமந்தால் கிரீடத்தை அணிவாய். நீ கிரீடத்தை சிலுவையை அணிந்தால் சிலுவையை அணிய வேண்டியதாக இருக்கும், சிலுவையை சுமக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சுமக்கிற மாதிரியே பெரிய பெரிய சிலுவை தொங்கி விட்டுக்கிறாங்க. அப்போ தான் அவங்கள பார்த்தா பேராயர் அப்படின்னு தெரியுமா? இதில் ஒரு பெந்தகோஸ்தகாரருக்கு வருத்தம். ஒரு பெரிய கூட்டத்தில் சொன்னார், நம்ம இந்தியாவில் இப்படி பேராய பெந்தகோஸ்த ஊழியக்கார், நம்ம இந்தியாவில் இப்போ பிஷப்ஸ்லாம் நிறையா வந்துட்டாங்க, இந்தியாவில் கார்டினல்ஸ் வந்துட்டாங்க, இந்தியாவிலிருந்து போப் வரணும்னா எங்கே போய் சொல்கிறது? பெந்தகோஸ்த இந்தியாவில் பிஷப்ஸ் வந்துட்டாங்க, கார்டினல்ஸ் வந்துட்டாங்க, இந்தியாவில் போப்பு வரணும் அப்படின்னார். அப்படி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஒரு பழைய பாட்டு உண்டு, உன்னை சொல்லி என்னத்தை பண்ணுறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு குறிப்பாக பெந்தகோஸ்த கிறிஸ்தவத்தில் பல விதங்களிலே விக்கிரக ஆராதனை தலை விரித்து ஆடுகிறது, தலை விரித்து ஆடுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு பைபிளை விக்கிரகமாக மாற்றிவிட்டார். பிரியமானவர்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன், வேத வார்த்தை தேவ வார்த்தை அல்ல. வேதத்தில் பிசாசு, இந்த புக்கில் பிசாசு பேசுனது இருக்கு. கிட்டத்தட்ட 38 அதிகாரம் யோபு, அவன் ஃப்ரெண்ட்ஸு புத்தி இல்லாத மிருகம் போல் அவன் பேசுனது இங்கே இருக்கு. கீழ்ப்படியாதவர்களுக்குள்ள சாப வார்த்தை இந்த புஸ்தகத்தில் இருக்கு. இந்த புத்தகத்தில் வெறுமனே தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரமல்ல, மனித வார்த்தைகள் இருக்கு, கழுத பேசினது இருக்கு. இது ஒரு மேஜிக் சாம் அல்ல. இட் இஸ் த காட்ஸ் மைண்ட் இன் ரிட்டன் ஃபார்ம், காட்ஸ் மைண்ட் இன் ரிட்டன் ஃபார்ம். தேவனுடைய மனதை எழுத்தின் வடிவில் இங்கே கொடுத்திருக்கிறார். இதை நான் நேசிக்கிறேன், இதை நான் மதிக்கிறேன், இதை நான் நேசிக்கிறேன், இதை நான் மதிக்கிறேன். நான் பல விதமான பைபிள்ஸ், பைபிள்ஸுடைய வியாக்கியானங்களுக்காக அந்த புத்தகங்களை வாங்குவதற்காக 100,000 ரூபாய் செலவழித்திருப்பேன் என்று சொன்னால் அது மிகையாக. இப்படி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பைபிள் வச்சுருக்கதே பாவம்னு ஒரு நாள் உணர்ந்து நான் விட்டுட்டேன். அவ்வளவு வெவ்வேறு விதமான பைபிள், அது ஒரு கலெக்ஷன் மாதிரி வாங்கிட்டு இருந்தேன். இதை நேசிக்கிறேன். பல முறை என் பழைய பைபிளை திறந்து பார்த்து அதை ஒருத்தர் சுட்டு போயிட்டான். அது கேட்டால் அதெல்லாம் பாவம் இல்லை, அது பைபிள் எடுத்தாலும் தப்பு இல்லைங்கிறான். ஞாபகமாக வச்சுருக்கான, செத்தப்பறை வச்சுக்கோப்பா அப்படின்னா இல்லை, இப்போ மறந்துடுவோம் போல், அதனால் ஞாபகமாக வச்சுருக்கான். இருக்கட்டும், சந்தோஷம், நல்ல தம்பி, சொன்ன அருமையான தம்பி. அந்த பைபிளை திறந்து பார்த்தீங்கன்னா பல பக்கங்களில் அந்த பேப்பர் ஸ்மஜ்ஜாக இருக்கும். காரணம் வேறு ஒன்றும் இல்லை, நான் வேதம் வாசித்து கொண்டிருக்கும் போது அந்த பக்கங்களில் விழுந்த என்னுடைய கண்ணீர் துளிகளவே, அந்த பக்கங்களில் விழுந்த என்னுடைய கண்ணீர் துளிகள் அந்த பேப்பரே நசுங்கியிருக்கும். இந்த புத்தகத்தை நேசிக்கிறேன். சில வேளைகளில் சில காரியங்களை கர்த்தர் பேசும்போது மார்போடு அணைத்து வைத்து குதித்திருக்கிறேன். இப்போவும் எனக்கு வேத வாசி, அதனால தான் இந்த கீழ் திசை, இத்தனை வருஷம் இத்தனை பைபிள் வாசிக்கிறேன், இப்போ தான் பார்த்தேன். கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்ததுனால நெகிழ விட்டீர் அப்படின்னு எவ்வளவோ இருக்கு. ஆனால் ஒரு நாளும் இதை தலைக்கடியில் வச்சு படுத்தா பேய் வராதுன்னு நான் நினச்சது இல்லை. நிறைய பேருக்கு அப்படித்தான், இது தலைக்கடியில் படுத்தா பேய் வராது அப்படின்னு. சில பேய் வரட்டும் போது இதை வச்சுக்குவாங்க, ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. ஏசுவின் நாமத்தில், ஏசுவின் நாமத்தில், ஏன்னா இதில் என்ன ரிமோட் கண்ட்ரோலாக இது பேய் வரட்டுறதுக்கு? ஏசு என்ன அந்த புத்தக சுருளை வைத்துக்கொண்டு போப்பிசாசை போப்பிசாசைன்னு சொன்னார்? பிரியமானவர்களே, கல்யாணம் கட்டி நாங்கள் வீட்டுக்கு வந்த உடனே என் மனைவிட்ட நான் முதல் பேசின வார்த்தை லெட்டஸ் ப்ரே.
நான் முதல்ல மனைவிட்ட சொன்ன ஆலோசனை, ஐ வில் நாட் லவ் யூ மோர் தென் ஐ லவ் காட், யூ டி நாட் லவ் மீ மோர் தென் யூ லவ் காட். இதான் நான் முதல்ல மனைவிட்ட சொன்ன, அதுக்கு முன்னால் நாங்கள் பேசினதே கிடையாது. முதலாவது என் மனைவிக்கு நான் வீட்டில் வந்து கொடுத்த கிஃப்ட்டு ஒரு பைபிள். இப்போ நான் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் நம்மளுக்கு தெரியாது. உடனே அவங்க எனக்கு பைபிள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. உடனே அதுலேயும் பாருங்கள், நான் ஒரு மோசமான ஆள். என்கிட்ட என்ன பைபிள் இல்லையோ, நல்லா நினைக்க என் மனைவி எனக்கு ஒரு ஸ்கஃபீல்டு பைபிள், அதான் என்கிட்ட இல்லைப்போ, எனக்கு ஒரு ஸ்கஃபீல்டு பைபிள் வாங்கித்தான்னு சொன்னேன். அவங்க எனக்கு முதலாவது வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு ஸ்கஃபீல்டு பைபிள். பிரியமானவர்களே, ஆனால் தாலி கட்டுறதுக்கு மாற்றாக அடையாள சின்னமாக இந்த திருமணத்துக்கு அடையாளமாக இந்த பைபிளை நான் கொடுக்கவும் இல்லை, திருமணத்துக்கு அடையாளமாக பைபிள் வாங்கவும் இல்லை. சண்டை வந்தால் அன்னைக்கு தாலி அறுத்து போட்டாங்க. இன்றைக்கி சண்டை வந்தாலும் முதல்ல என்ன சொல்கிறாங்க, நான் கொடுத்த பைபிளை திருப்பி கொடு. புனித சின்னமாச்சு இல்லை, நான் கொடுத்த பைபிளை திருப்பி கொடு. அவன் நான் போகிறேன், நான் பைபிளை வச்சுட்டு போ. என்ன பையன் பரிசுத்தவன் இல்லை, ஊழியக்காரன் விசுவாசி, அதனால் அவன் சண்டை போட்டு போகிறேன்னா என்ன சொல்கிறான். அவங்கெல்லாம் சொன்னாங்க தாலியை வச்சுட்டு போகணும். இவனுக்கு அடையாளம் இந்த பைபிளை வச்சு தானே கல்யாணம், பைபிள் மாற்றி தானே கல்யாணம் கட்டியிருக்கேங்க, பைபிளை வச்சுட்டு போ. அவன் சொல்கிறான் நான் கொடுத்த பைபிளை திருப்பி கொடு. ஏன்னா அவங்கள இணைச்சது இந்த பேப்பர், அவங்களை இணைத்தது இந்த பேப்பர். இந்த பேப்பர் அல்ல, இந்த பேப்பருக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் அது ஒரு விக்கிரக ஆராதனை ஸ்பிரிட், அது ஹோலி ஸ்பிரிட் அல்ல. இன்றைக்கு நம்மை அறிந்தோ அறியாமலோ அநேக விக்கிரக ஆராதனைகள் சபைக்குள்ளே வந்துவிட்டன, அநேக விக்கிரக ஆராதனை. பிரியமானவர்களே, அதில் ரெண்டாவது குறிப்பு பொருளாசை. பொருள் சகல வித பொருட்களால் நிறைந்திருக்கு. இன்றைக்கு இன்னும் பொருள் வாங்கணும், இன்னும் பொருள் வாங்கணும். பொருள் தப்பல்ல, அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களாலே நிறைந்திருக்கும். ஆசையினாலே நிறைந்திருந்தால் அங்கே அசுத்தாவிக்கிரியேசு. ஆசையினாலே நிறைந்திருந்தால், அந்த பொருள் ஆசைப்படுவதனாலே வாங்கி வைத்தால் பயன் இல்லாமல், ஊர்லெல்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு பொருளை பயன்படுத்தாமல் இருந்தால் அதில் பிசாசு வந்துடும்பாங்க. இதுவும் இன்றைக்கு சபைகளில் உள்ள ஒரு விக்கிரக ஆராதனை. அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களாலே நிறைந்திருக்கும், அது தப்பே இல்லை. ஆனால் பொருள் ஆசையை குறித்து நான் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த நான் வாசித்த அந்த வேத பகுதியில் 6 வசனத்திலிருந்து திரும்ப வாசியுங்கள். ஏசாயா 2:6 யாக்கோபின் வம்சத்தராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்த்தி, அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாய் இருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே, அவர்கள் தேசம் வெள்ளியினாலும். யாருடைய தேசம்? யாக்கோபுடைய தேசம், கிறிஸ்தவ சபை. யாக்கோபுடைய தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. யாருக்கு? கிறிஸ்தவ சபைக்கு. இதாங்க இந்த ஈஸ்டர்ன் டீச்சிங். பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை, பொருள் வாங்கி குவிக்கிறதுல ஒரு முடிவில்லை, பணம் சேர்க்கறதுல ஒரு முடிவில்லை, நிலம் வாங்கி போடுறதுல முடிவில்லை, கேப் இல்லாமல் இடத்தோடு இடம் பெருசாக்கி கட்டுறதுல முடிவில்லை. பைபிளில் போட்டிருக்கிறத சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் உள்ளவங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இது கீழ்த்திசையாரின் உபதேசம். அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் ரதங்களுக்கும் முடிவில்லை. அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது, தங்கள் கைகளின் கிரியையும். பெரிய பெரிய மாணவர்களை நேரால கடந்து போறேன். ரெண்டாவது, நான் முன்பு சொன்ன
அந்த வேத பகுதிகள் எல்லாம் பார்ப்பீங்கன்னா இந்த கீழ் திசையாரின் உபதேசங்கள், இதில் விச்க்ராஃப்ட், சாசரி, ஸ்பிரிட்டிசம் இது நிரம்பி இருக்கும். விச்க்ராஃப்ட், பில்லி சூனியம், சூனியங்கள் இது நிரம்பி இருக்கும். நிறைய குறிப்பு சொல்ல போகிறேன், வேகமாக சொல்லிட்டு போகிறேன், குறித்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. முதலாவது கிறிஸ்டியன் ஐடல்ஸ், கிறிஸ்தவ விக்கிரகங்கள், அதை பற்றி ஏற்கனவே விக்கிரக ஆராதனையில் கொஞ்சம் பார்த்துட்டோம். ரெண்டாவது கிறிஸ்டியன் என்சான்மெண்ட்ஸ், கிறிஸ்தவ தாயத்துக்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ தாயத்து பழக்கம் வந்துடுச்சு. நான் சொன்னதில் ஒரு சின்ன கிறிஸ்தவ தாயத்து தான் பைபிள் கடி தலைநிகளில் பைபிள் வச்சுட்டு படுக்கிறது, ஒரு வசனத்தை எழுதி வச்சுட்டு படுக்கிறது, இல்லைன்னா பாக்கெட்டில் ஒரு அட்டை, ஒரு சிலுவை போட்ட அட்டையை வச்சுக்கிறது, அந்த அட்டையில் எழுதியிருக்கோம் இது உன் பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா உனக்கு ஆக்சிடெண்ட் வராதுன்னு சொல்லிட்டு அதையும் பயபக்தியாக வாங்கி வச்சுக்குவாங்க. அது வந்து அவர் பாதுகாப்பு, அது ஒரு தாயத்து மாதிரி, கிறிஸ்டியன் என்சான்மெண்ட்ஸ். இப்படி பல தாயத்துக்களை உபயோகிக்கிறாங்க. ஒரு தடவை உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், அவங்க சொந்தக்கார பையன் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த அம்மா அவனுக்காக செவிக்க அவன் வந்து செவம் பண்ணுமாங்கிறான். இந்து அவன், இந்த அம்மா கத்தோலிக்கிலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. இந்த அம்மா அவனை எப்படியாவது இப்போ எப்படி அவனை வசனம் சொன்னால் கேட்க மாட்டான். நேரே அந்த தமிழ் மருந்து கடைக்கு போனாங்க. அங்கே என்ன வாங்கினாங்க தெரியுமா? ஒரு எம்டி தாயத்து. அந்த தாயத்தில் கைப்படவே ஒரு வசனத்தை எழுதி அந்த தாயத்துக்குள்ள சுருட்டி வச்சு கொண்டு போய் அவங்க கையில் கட்டி விட்டாங்க. கெட்டி விட்டு என்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, ஐயா நான் அவருக்கு வசனம் கொடுத்துருக்கேன் அவனுக்கு. அப்படியே ஆமாம் ஆமாம், நான் ஏதோ சோத்திர போடுற வசனம் கொடுத்துட்டாங்க போல. ஆமாம், என்னம்மா வசனம் கொடுத்தீங்க? இந்த வசனம் கொடுத்துருக்கேன். வாங்கிக்கிட்டாரா? ஆ, தாயத்துக்குள்ள வச்சு கெட்டி விட்டுன்ட்டேன். அவன் பக்தியாக தான் செய்கிறாங்க. கடைசியில் அவன் செத்து போயிட்டான் போவோம், பிற தாயத்து கட்டின அவன் என்ன ஆகும்? இது சாதாரணமாக இருக்கு. கிறிஸ்துவ காரியங்களை ரோமன் கத்தோலிக்கில் அந்த புனிதர்களுடைய நகம், அந்த முடி இதெல்லாம் பெண்டலத்துக்குள்ள வச்சுக்குவாங்க. இப்படி இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்திலேயும் என்சான்மெண்ட்ஸ், தாயத்துகள் நிரம்பி இருக்குது. பிரியமானவர்களே, இன்னும் ஸ்டார் கேசிங், அஸ்ட்ராலஜி, நாள் பார்க்கறது, ஜோசியம், போய் ஒரு வெயிங் மிஷினில் போய் காசை போடுவாங்க, அந்த கார்டு வந்தோன்னா தான் வெயிட் என்னன்னு பார்க்க மாட்டாங்க, கார்டுக்கு பின்னால் என்ன எழுதியிருக்கு. நீ போகிற காரியம் வாக்கியம், ஹாலேயா ஸ்தோத்திரம் ஆண்டவர், அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் சொல்லிக்குவோம். நமக்கு முதல்ல வெயிட்டு பார்க்குறத விட பாதி பேர் அந்த வெயிங் மிஷினில் பார்க்குறதே நமக்கு எதாவது நல்ல வார்த்தை வராதா? பிரியமானவர்களே, சில பேர் ஏதாவது கிறிஸ்தவ கல்யாணம் முடிச்சுட்டு வருவேன், வரும்போது பார்த்தா எல்லா கல்யாண மண்டபமும் டெக்கரேட்டாக இருக்கும். அப்புறம் தான் தெரியும் கிறிஸ்தவங்களும் நாள் பார்த்தான் கல்யாணம் வைக்கிறாங்க. நாள் பார்க்கிறது சபிக்கப்பட்டவங்க, அதனால தான் இன்றைக்கி நிறைய குடும்ப வாழ்க்கை சபிக்கப்பட்டு போகுது. நாள் பார்க்கிறவர்கள் நல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து. பிரியமானவர்களே, நாள் பார்க்கிறவர்கள் நாள் பார்க்கிறோடு சபிக்கப்பட்டவர். நாங்கள்லாம் ரட்சிக்கப்படும் நாளில் லெந்து நாளுன்னா கல்யாணமே வைக்க மாட்டாங்க. ஈஸ்டர் சர்வீஸில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது, சிஎஸ்லேருந்து வந்தவங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் சர்வீஸில் ரொம்ப கஷ்டமானது ஒரு 10-20 பேண்ட்ஸ் வாசிப்பாங்க. ஏன்னா அந்த 40 நாளும் காத்திருந்தவங்க ஈஸ்டர் நைட் தான் பேண்ட்ஸே வாசிக்க ஆரம்பிப்பாங்க. நமக்குள்ளே இதெல்லாம் எப்படி எப்படியா வந்துடுச்சு. நாள் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது,
சிலருக்கு நியூஸ் பேப்பர் இது இந்த இதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஒரு கேலண்டர் வாங்கின உடனே என் பேர்த்டே அன்னைக்கு என்ன வசனம் போட்டிருக்கு, சிலருக்கு அது ஒரு ஆசை. உடனே கேலண்டரை திருப்பி என் பேர்த்டே அன்னைக்கு என்ன வசனம் போட்டிருக்காங்க, பிறகு டெய்லி இன்னைக்கு என்ன வசனம் இருக்குது, இந்த மாதத்துக்கு என்ன வாக்கு தத்துவம், இந்த வருஷத்துக்கு என்ன வாக்கு தத்துவம், அது அது மாதத்தோடு முடிஞ்சிடும், அப்புறம் அதை ஏன் நம்ப போகிறோம், அது ஆகஸ்ட் மாதத்தோடு முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி காலையில் சொன்ன வசனம் நாளைக்கு நமக்கு தெரியாது, நாளைக்கு வேறு வசனம். கேலண்டரில் பார்க்குற வசனத்தில் ஒருத்தர் சொன்னார், சில வசனத்துக்கு தலை இருக்காது, மூணு புள்ளி தான் இருக்கும், சில வசனத்துக்கு வால் இருக்காது, அதுக்குள்ள மூணு புள்ளி தான் இருக்கும், இன்னும் பிரச்சனை சில வசனத்துக்கு உடம்பு இருக்காது, இடையில மூணு புள்ளி தான் இருக்கும். அந்த வசனத்தை வாசிச்சுட்டு இன்னைக்கு நான் பைபிள் வாசிச்சுட்டேன்னு நினைக்கிற பைத்தியக்காரங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு கர்த்தர் இந்த வசனம் கொடுத்தார். இதெல்லாம் ஏமாந்து போகாதீங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஜோசியம் பார்க்கறது, அந்த ஸ்பிரிட் தான், அந்த ஸ்பிரிட்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்குறோம். பிரியமானே லக்கி சாம்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஃபார்ச்சூன் கார்ட்ஸ், கிளி ஜோசியத்தில் கிளி ஒரு கார்டு கொண்டு வரும், உடனே இந்த கார்டில் என்ன எழுதியிருக்குன்னு வாசிப்பாங்க. இப்போ கிளி ஜோசியத்தை பேன் பண்ணிட்டாங்க, வேறு என்னத்தையும் வச்சு ஜோசியம் பண்ணுறாங்களாம், என்னது இந்த மாதிரி கார்டு எடுக்கிறதுக்கு. சரி, மிஷின்லாம் கூட வந்துருச்சு, அந்த மிஷின்லாம் நம்ம அமுக்கணுன்னா ஒரு கார்டு வரும், அந்த கார்டில் என்ன எழுதியிருக்குன்னு நான் வாசிப்பேன். இதுக்கும் நம்ம வாக்கு தத்துவத்தெல்லாம் அட்டையில் எழுதி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு வந்து எடுங்க அப்படின்னா வர்றவங்க பயபக்தியாக வருவாங்க, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே எனக்கு நல்ல வார்த்தையை தாருன்னு எடுப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு அது பிடிக்காது, நைஸாக கீழே போட்டு வேறு எடுத்துக்குவாங்க. நம்ம சபைகளில் சிலர் கூட நீங்கள் அது தெரியாமல் செய்திருக்கல, ஆனால் நமக்குள்ளே எப்படி இந்த கீழ்த்திசையாரின் உபதேசங்கள் வெவ்வேறு ஃபார்மில் கிட்டத்தட்ட சில கார்டெலாம் பார்த்தா அந்த கிளி ஜோசியம் வச்சுருக்க அதே டைப்பில் அந்த சைஸ்லேயே கரெக்டாக அந்த கார்டு இருக்கு. அது கிளி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம எடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அதை வேற கவுத்தி போட்டிருப்பாங்க, ஏன்னா பார்த்து எடுத்துடப்படாது, அதில் வேற சாய்ஸு, அதில் வேற திருட்டுத்தனம். நம்ம தான் நெல் போடுவாங்களே, நெல் போ ஆமாம் ஆமாம் நம்ம போடுவாங்களோ, நமக்கு நெல் போடுறாங்க. வெரி குட். பிரியமானவர்களே, இதெல்லாம் குறித்து கொஞ்சம் யோசிங்க. கீழ்த்திசையாருடைய பழக்கங்கள் எப்படியெல்லாம் வந்திருக்குது, அந்த பண்டிகைகள் நான் குறிப்பை சொல்லி முடிச்சிடுறேன். அதே போல் மீடியம்ஸ், மீடியம்னா இந்த ஊடகவியலில் செத்தவங்கள்கிட்ட பேசுகிறது. இது இன்றைக்கி சாதாரணமாக செத்து போன எங்கள் அப்பா சொன்னாங்க, செத்து போன எங்கள் மகா சொன்னான், அது பெரிய பிரசங்கியார் ஊழியத்தில் நேற்று என் மகா வந்து சொன்னான் அப்படின்னா நம்ம அப்படியே கேட்டுகிட்டே இருக்காது, என்னது செத்து போன ஆவி வந்து சொன்னது தானே, செத்து போன மீடியம்ஸோடு பேசுகிறது தானே என் மகா சொன்னான். ஏசு நதிரே கூப்பிட்டு பேசிடுறாங்க, ஏசு நதிரே கூப்பிட்டு வந்தார் செத்த ஆவியை. ஐயோ கேட்கவே பயமாக இருக்குது. செத்த ஆவிகளோடு பேசுகிறது, இன்னும் பயங்கரமான செய்தி ஐயா சொல்கிறாங்க. அந்த செத்த ஆவி தான் வந்து ரிபனே கட்டிச்சது, கட் பண்ணிச்சு கட்டட திறப்பு விழாவில். இதெல்லாம் வந்து அந்த மீடியம்ஸ். இது நம்முடைய வீடுகளில் கூட சிலர் வந்து மறித்து போனவனுடைய படத்தை வச்சுருப்பாங்க, படம் வைக்கிறது தப்ப இல்லை, அந்த படத்துட்டு போய் பேச, அப்பா பாருங்கப்பா, அப்பா எனக்கு உள்ள அநியாயத்தை கேளுங்கப்பாங்கிறது. அப்புறம் பார்த்தா திடீர்னு அப்பா உதடு அசைகிற மாதிரி இருக்கும், அதான் பிள்ளையார் உதடு அசையுது, மரியாளுடைய கண் திறக்குது, மரியாள் கண்ணீர் வடிக்குது, நம்ம போய் கேளு படத்தில் போய் பேசுவாங்க, அந்த படம் பேசுன மாதிரி இருக்கும், அது ஒரு அசுத்தாவியே பேசும். இதெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் மிக சாதாரணமாக வந்துவிட்டது. இதெல்லாம் பொதுவாக நீங்கள் அறிந்திருக்கிற ஒரு சில காரியம். ரெண்டாவது கீழ்த்திசை பண்டிகை, இதெல்லாம் பல முறை பேசியிருக்கேன், இப்போ இன்னொரு முறை எடுக்க நேரம் இல்லை.
கிறிஸ்மஸ் அதுக்கு இயேசு பிறந்ததுக்கும் சம்பந்தமே கிடையாது. கிறிஸ்மஸ் என்ற சொல்லினுடைய பொருளே கிறிஸ்து இல்லாமல் போனது, எக்ஸிங்ட் ஆஃப் கிரைஸ்ட். மாஸ் என்றால் எக்ஸிங்ட், கிறிஸ்மஸ் என்றால் மாஸ் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்து இல்லாமல் போனது என்று பொருள். ஈஸ்டர் என்றால் அஸ்டார்டே என்ற ஒரு தேவதையின் பெயர். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பண்டிகைகள், ஞாயிறு காலை ஆராதனையை முக்கியப்படுத்துவது. வேதத்தில் ஞாயிறு காலை ஆராதனை எங்கேயும் முக்கியப்படுத்தப்படவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த முதலாம் நாள், வாரத்தின் முதலாம் நாள், இன்றைக்கு நாம் சொல்லுகிற ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. இந்த ஞாயிறெல்லாம் ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்தது. இயேசுடைய நாட்களில் வேதத்தில் ஞாயிறு புதன் செவ்வாயெல்லாம் கிடையாது. கடந்த மாதத்தில் சொன்னது போல் இதெல்லாம் கிரகங்களுடைய பெயர்கள். ஞாயிறு அது சூரியன், டே என்று சொல்லுகிறோம், சன் டே என்று சொல்கிறோம். டே என்பது கடந்த ஒரு நாளில் ஒரு அருமையான தம்பியோடு சொல்லி கொண்டிருந்தேன். டே என்பது டேயிட்டி, அதான் தேவ், தேவன். அதனால தான் அந்த தேவன்கிற சொல்ல நான் அவ்வளோ பெரிதாக எடுக்கிறது இல்லை. சண்டே என்றால் சன் தேவ், சூரிய பகவான் என்று அர்த்தம். வாரத்தில் ஒரு நாள் முதல் மணி நேரம் சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதற்கு அடுத்த நாள் மூனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஒரு மணி நேரம். அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் ஒரு மணி நேரம் இருக்கும். அப்படி கிரேக்கர்கள் நம்பியிருக்கிறார். அந்த நாளில் முதல் பகுதி சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்று நம்பின அந்த நாளை சண்டே என்று சொன்னார். நிலாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்று நம்பின நாளை மண்டே என்று சொன்னார். திங்கள் என்றால் நிலா, அதே பேர் தான். செவ்வாய், புதன், புதன் என்றால் திருடர்களுடைய கடவுள், கள்ளர்களுடைய தெய்வம். வெனஸ்டே என்றால் புதன் தேவன், டே என்றால் தேவ என்று அர்த்தம். அதில் தான் டெய்டி, தேவர்கள், தேவன் என்ற சொல்லலாம் வந்தது. சரி, இருக்கட்டும், பாஸ்டர் கேட்டதுனால அதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன். இன்றைக்கு நமக்கு அந்த சூரிய பகவானுடைய ஆராதிக்கிறது போல் சண்டே மார்னிங்னால் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஈவினிங் சர்வீஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, வேத பாடம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த நாட்களை விசேஷிக்கிறது, இதெல்லாம் நம்மை அறியாமலேயே வர ஆரம்பித்தவை. இவைகளுக்கு கிறிஸ்துவ விளக்கத்தை நாம் சேர்த்துக்கொள்ளும். இயேசு ஞாயிற்றுக்கிழமை காலையில் உயர்ந்தார். இயேசு ஞாயிறுங்கிறது அப்போ கிடையவே கிடையாது. எப்படி அன்றைக்கு அமாவாசை ஜபம் என்று சொன்னால் எப்படி அது ஒரு கிரகத்தை பயன்படுத்துகிறோமோ, ஒரு நிலாவை பயன்படுத்துகிறோமோ, அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஆராதனை என்றால் சூரியனை பற்றி சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, இந்த பேகனிஸ்டுடைய காரியங்களெல்லாம் குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற லிஸ்ட்டு ஒரு சிலர் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம், விளங்கி கொள்ளுங்க. ஸ்போக் பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட், பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட். இது வில்லியம் பிரன்ஹாம், அவர் தான் ஸ்போக்கன் வேர்டுங்கிறத ஆரம்பித்தார். அது வரைக்கும் ரிட்டன் வேர்ட், எழுதப்பட்ட வார்த்தை, அதுக்கப்புறம் சொல்கிற வார்த்தை. அவர் என்ன சொன்னார், ஆதியில் தேவன் எழுதவா சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நிறைய பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்குது ஸ்போக்கன் வேர்டுக்கு. உன் வார்த்தையில் வல்லமை இருக்குது, நாவை உருவாக்கும் சக்தி. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வேலைக்காரன் பிழைப்பான், வாயண்டா வர்றான் போகன்னு போகிறான், அந்த வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நூற்றுக்கு நூறு உண்மை. பிரியமானவர்களே, இதே இது ஸ்போக்கன் வேர்டாக வருகிறது. மந்திரவாதி மந்திரங்களை உச்சரிப்பது, ஒரே வாக்கு தத்துவத்தை பலமுறை சொல்லுவது. இயேசு சொன்னார், அஞ்ஞானிகளைப் போல அலப்பாதையுங்க, ரிப்பீட் பண்ணாதீங்க. ஆனால் இன்றைக்கு ஊழியர்கள் சொல்லுறாங்க, வாக்கு தத்துவத்தை பலமுறை சொல்லுங்கள், டெய்லி சொல்லுங்கள், ஆண்டவர் என்னை வாழாக்குவார், தலையாக்குவார். இல்லை, ஃபெய்த்தை கன்ஃபஸ் பண்ணுங்கள், ஆண்டவர் எனக்கு கார் தருவார், டெய்லி சொல்லுங்கள், காலையில் எலும்புன சொல்ல கார் தருவார், கார் தருவார், கார் தருவார். அதில் இன்னும் மோசம், பக்கத்து வீட்டுக்காரன் கார் நல்லா இருக்குது, அந்த கார் வேணால் சோமணியில் பக்கத்து வீட்டுக்காரன் நிலம் நல்லா இருக்குது, நீ போகும்போது வரும்போதெல்லாம் சொல்லு, அந்த மலையை பார்த்து பேசு, அந்த நிலத்தை பார்த்து பேசு. நீ வெறுமனே சோகம் பண்ணா போதாது, பெந்தகோஸ்காரன் சொல்கிறாங்கன்னு ஃபாஸ்டிங்லாம் இருக்காத, போய் அந்த மலையிட்ட பேசு, அந்த நிலத்தை பார்த்து பேசு. பாதி பேர் மென்டல் ஆயிடுறான்,
இயேசுவின் நாமத்தில் நிலைமே நீ எனக்கு சொந்தம், இயேசுவின் நாமத்தில் நிலைமே நீ எனக்கு சொந்தம். அந்த டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி காலையில் பத்தரம், மத்தியானம் பத்தரம், ராத்திரி தூங்க போகும்போதுக்கு முன்னால் பத்தரம் சொல்கிறாங்க. இன்னைக்கு 1000 ஸ்தோத்திர பலி போட்டுட்டேன், இதெல்லாம் பரோட்டாவா போடுறதுக்கு? அவன் அனுமாஜயம் வச்சுக்கிட்டு இருக்கான், ராமநாம கீதம் வச்சுக்கிட்டு இருக்கான், இவன் ஸ்தோத்திர பலியை வச்சுக்கிட்டு பிதாவாய தேவனை மே ஸ்தோத்திரிக்கிறேன், குமாரியா சுமார் குமாரனாய தேவனை மே ஸ்தோதியா, அந்த பாலை பாரு அப்புறம் என்னது இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறேன், யோ சீக்கிரம் சீக்கிரம் டிவியில் என்ன பார்க்கணும், நியூஸ் பார்க்கணுமே, இந்த மெகா தொடர் பார்க்கணுமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எப்படியோ ஒரு தடவை அதுக்குள்ளே முடிச்சிடணும். ஆண்டவரே மணியம் பார்த்துட்டு வந்து மீதி சொல்கிறேன். என்னங்க கிறிஸ்தவம் இது? கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்திருக்கிறார்கள். அவன் ட்ரெயினில் போகும்போது ராமஜெயம் படிச்சுக்கிட்டு இருந்தா, இல்லைன்னா அனுமா சாலிஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு, இவனும் அவன் ரோசரி உருட்டுறான்னா இவன் உட்காந்துக்கிட்டு என்னது ஜப, அவன் ஜபம் மேலே ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி. இவன் நிறைய பேருக்கு படிக்க நேரம் இல்லை, நம்மளும் வியாபாரம் நோக்கு தானே ஸ்தோத்திர பலி சீடி போட ஆரம்பிச்சிட்டோம். ஒன்று பண்ணான், அவன் சுப்பிரபாதம் வீட்டில் காலையில் போட்டுட்டு வேலை செய்கிறான், நீ ஸ்தோத்திர பலி போட்டுட்டு நீ வேலை செய், இல்லை டிவியில் நான் உனக்காக நீ கவலையப்பட வேண்டாம், 3 நிமிஷத்தில் 100 ஸ்தோத்திர பலி நான் சொல்லிடுறேன், நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டே இரு, இந்த சத்தம் வீட்டுக்குள்ளே வரட்டும். ஆமென். என்னெல்லாம் செய்கிறோம்பாங்க, அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறுகாது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறும். நீங்கள் அநேகங்களை ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொன்னாலாம் கிருபெல்லாம் பெறுகிறது. அநேகர் உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து, நீங்கள் ஊழியக்காரர்களை தாங்குகிறதை பார்த்து, பரிசுத்தவனுடைய குறைகளில் அவர்களை நினைக்கிறதை பார்த்து அந்த இடத்துல சொல்லுகிறார், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறு. உங்களை நினச்சி அநேகர் அப்பா ஸ்தோத்திரையா அப்படின்னு உங்களை நினச்சி நிறைய பேர் ஸ்தோத்திரம் போட்டாங்கன்னா கிருபை பெருகும். நீங்கள் ஸ்பீடாக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஒரு நாள் ஒரு சபைக்கு போயிருங்க, நடந்ததுங்க, யாரையும் குற்றப்படுத்தலை, நானும் நீங்களும் தவறு செஞ்சுருப்போம், கர்த்தர் நம்மளையும் திருத்தட்டும். நான் அந்த பாஸ்டரோட பேசிட்டேன், புரியவே இல்லை அவர், ஏன்னா அவர் ஏதோ சொல்கிறாரு, மைக்கும் இல்லை, ஒரு சின்ன கூட்டம், பெரிய சபை நான் சின்ன கூட்டம், அவர் என்னமோ சொன்ன உடனே ஜனங்களெல்லாம் திறம் 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 திறம்ங்கிறாங்க. அவர் இன்னொன்று சொல்கிறார், உடனே எல்லோரும் திறம் 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 திறம்ங்கிறாங்க. அவர் சொல்கிறது கேட்கலை, உண்மையாக சொல்கிறேன், வேடிக்கையாக சொல்ல எனக்கு பொறுக்கலை, என் கூட இருந்துகிட்ட கேட்டது என்னங்க திறம் திறம் திறம்னு எல்லோரும் சொல்கிறாங்களே. இல்லை பாஸ்டர், அவன் வேகமாக ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி பழகிட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து ப்ரைஸ் லீட் பண்ணுறாராம், பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் திறம் 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 திறம், குமாரனாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம் திறம் 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 திறம், பரிசுத்தாவியாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம் திறம் 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 திறம். அது ஒரு ராகமே அந்த சபைக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு, அந்த ராகத்தில் தான் சொல்லுவாங்க, நம்மை வழி நடத்துகிற தேவனை ஸ்தோத்தரிப்போம் திறம் 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 திறம். ஒரு ஒரு ஆள்நெட் பேர் நடத்திக்கிட்டு இருந்தது, அப்போ ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு ஒரு பிரதரை ஜெபம் பண்ண சொல்லிட்டேன், அது பிரதர் ஜெபம் பண்ணுங்கன்னு பேர் சொல்லி சொல்லிட்டேன், அவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு எனக்கு தெரியாது, பக்கத்தில் ஏன் பாஸ்டர் ஜெபம் பண்ண தேவை, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரையா, ஆண்டவரே நம்முடைய தாசன் கொடுத்த ஜெப குறிப்பை நீர் அறிந்திருக்கிறீர், ஆண்டவரே உமக்கு மறைவானது ஒன்று அழகாக ஜெபம் பண்ணிட்டார் பாருங்க, ஜெப குறிப்பே தெரியாது, ஜெப குறிப்பே தெரியாது ஜெபம் பண்ணி முடிச்சிட்டார். இப்படியெல்லாம் வேடிக்கைகள் நம்ம பெந்தகோச சபைகளில் நடக்குது. இந்த ஸ்போக்கன் வேர்ட் பைபிளில் இருக்குது, அதே நேரத்தில் அதில் வந்து நம்ம அந்த கீழ்த்திசை உபதேசம், மந்திரவாதிகளுக்கு முதல்ல பல்ல தான் உடைப்பாங்க, ஏன்னா அந்த சொல்லில் பவர் இருக்குது. அந்த ஊரில் கிராமத்தில் ஒருத்த மந்திரவாதி செய்கிறான், சூனியம் செய்கிறான், யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, நான் சொல்கிற தப்பாக நினைக்கிறேன், சூனியக்காரனுடைய பல்ல உடைப்பாங்க, தெரிஞ்சவங்க கை வெட்டி காட்டுங்க பார்க்கலாம், 2-3 கரங்களை பார்க்குறேன், ஏன்னா ஸ்போக்கன் வேர்டு அப்படி, அதை அப்படியே கிறிஸ்டியானில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஞானமாக இருக்கும், ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை நான் பேசுகிறது வேறு,
நாம வாக்கு தத்தங்களை சொல்லுகிறபடினாலே பல முறை திரும்ப திரும்ப சொல்லுகிறபடினாலே இந்த காரியம் வாய்க்கிறது என்று சொன்னால் தேவன் வாய்க்க பண்ணுகிறார் என்றல்ல. ஞானமாக நடக்க வேண்டும் ஸ்போக்கன் வேர்ட். அதே போல மெஸ்மரைசேஷன். மெஸ்மரைசேஷன் என்னது தமிழில் என்ன சொல்லலாம்? வசீகரம், வசீகரம், வசீகரப்படுத்துறது. 199 ஊழியக்காரங்களுடைய ஜபம் வசீகர ஜபம் தான். இதோ 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 இயேசு வருகிறார், இயேசு வருகிற பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் ஒரு தொடப்புற தொடப்புற ஏங்க அப்படி கத்தணும். இதான் மெஸ்மரைஸ் பண்ண. இப்போ 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 உன் பக்கத்தில் கையை நீட்டு 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 நீட்டு. இயேசு அப்படிலாம் பிரசங்கம் பண்ணல. அது விசுவாசத்தை பலப்படுத்துறாங்க. உண்மையாக இயேசு நடுவில் வந்திருக்க உன்னை ஆவியில் தெரியணும், இல்லைன்னா என்னுடைய ஆத்மாவில் தெரியணும், இல்லை என்னுடைய ஞான திருஷ்டி அடையணும். சும்மா இயேசு நடுவில் வந்திருக்காருன்னு போய் பேசுறது, எல்லா இடத்துலையும் இயேசு வருவார். ரெண்டு மூணு பேர் நாமத்தினால் எங்கே கூடுறாங்களோ அங்கே இயேசு வருவார். நான் கச்சேரிக்காக போகிறேன், அங்கே இயேசு வந்து சும்மா வேலையை வெட்டி இல்லாமல் உட்காந்துட்டு இருப்பார். பிற திடீர்னு ஒருத்தர் இந்த இந்த அந்த வந்துட்டு வந்த தொடரா 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 இப்போ இப்போ ஹீல் ஆகிட்டு ஹீல் ஆகிட்டு கை நெட்டு கை நெட்டு. இதுக்கும் வசீகரத்துக்கும் ரொம்ப வேறுபாடு கிடையாது. விசுவாச வார்த்தை சொல்லுகிற தவறல், இயேசு என்னை குணமாக்குறார் என்று சொல்லுவது தவறல், இயேசு நம் நடுவில் வந்திருக்கிறார் என்று சொல்லுவது தவறல், இயேசு உன் பக்கத்தில் வந்திருக்கார் என்று சொல்லுவது தவறல். ஆனால் அந்த வார்த்தைகளால் அவர்களை வசீகரப்படுத்த வேண்டும். அது ஃபெய்த்தை கூட்டுவதை காட்டிலும் அவங்கள ஒன்றை நம்ப பண்ண வைக்கிறது. அந்த நம்பிக்கையினாலே ஹீலிங் நடக்கும். எத்தனையோ ஆவி உலகத்தில் ஹீலிங்ஸ் இருக்கு. ப்ரானிக் ஹீலிங் சொல்கிறோம், பாராசைக்காலஜிக்கல் ஹீலிங் இருக்கு, சைக்காட்ரிக் ஹீலிங் இருக்கு, ஃபெய்த் ஹீலிங் இருக்கு. இதை நம்ம தவறாக பயன்படுத்திடக்கூடாது. அதனால அந்த குறிப்புகளை ஞானமாக சொல்கிறேன். இன்றைக்கு பெந்தகோச உலகங்கள் கீழ்த்திசையாரின் போதகங்களாலே நிறைந்திருக்கிறது. விஷுவலைசேஷன் பார். நீங்கள் சும்மா நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். வசனம் இருக்கு. நீ எரிகோவையும் அதன் மனிதரையும் யுத்த மனுஷரையும் அந்த ராஜாவையும் நான் கரத்தில் கொடுத்தேன். பார், இதோ பிகோல் லுக், பார், இப்பவுமே பார். கல்லறைக்கு முன்னால் நேரம் இயேசு சொல்கிறார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசிங்க, பாருங்க, பாருங்க, நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் சர்ச் எப்படி இருக்கணும், விஷுவலைஸ் பண்ணுங்க. இதை தான் சார் இவங்க இப்போ உலகத்துலேயும் சொல்கிறாங்க, கனவு காணு, மனதில் அந்த பிக்சரை கொண்டு வா, நீ எதை கேட்பாயோ அதை கர்த்தர் தருவார். யோவான்ல சொல்லியிருக்கு, என் நாமத்தினால எதை கேட்கிறீர்களோ அதை பிதா தருவார். நீ எதை கேட்கிறாயோ அதை தருவார். உனக்கு என்ன வேணும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோ. உனக்கு எப்படிப்பட்ட மனைவி வேணும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோ. அது குறிப்பை வச்சு ஜெபம் பண்ண. அப்படியே அந்த மனைவியை பார். நிறைய இடங்களில் அது பெரிய குழப்பம். நீங்கள் உங்கள் சபையில் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, நான் இப்படி ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு ஆண்டவர் தரிசனத்தில் ஒரு பொண்ணை காட்டினார், சொப்பனத்தில் ஒரு பொண்ணு வந்தால் நான் அந்த பொண்ணை தான் கட்டிக்குவேன், அப்படி ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை தேடுறது, அந்த பொண்ணை தேடுறேன்னு சொல்லி அதுக்காக ஊரில் போகிற பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்போ தானே இந்த பொண்ணா இல்லையான்னு தெரியும், கண்ணை மூடிட்டு இருந்தால் தெரியுமா? ஏண்டா எல்லா பொண்ணையும் பார்க்குற அப்படின்னா, அது அந்த பொண்ணு இந்த பொண்ணான்னு பார்க்குறதுக்காக இந்த பொண்ணையும் பார்க்குறேங்கிறான். விஷுவலைஸ் பண்ணிடுறது. பிரியமானவர்களை வேடிக்கையாக பல முறை சொல்லியிருக்கேன், இப்போதும் சொல்லி சுட்டி காட்டுறேன். இப்படி தான் பிரசங்கத்தை கேட்டு ஒரு வாலிபையும் எழுதி வச்சாங்க, பொண்ணு ஒல்லியாக இருக்கணும், அப்படி ஆள் சக்கச்சவேன்னு இருக்கணும், மூக்கு கிளி மூக்கு மாதிரி இருக்கணும்னு எழுதி வச்சுட்டு சோகம் பண்ணாங்க. ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்ல, நீ எதை கேட்கிறாயோ அதை தருவார், நீ எதை கேட்கிறாயோ அதை தருவார்னு. அவன் கேட்டான், கேட்ட மாதிரியே கர்த்தர் கொடுத்துட்டார்.
நல்ல ஒல்லியான பொண்ணு. மூணாவது வீட்டில் தும்மனா அந்த பிள்ளைக்கு ஜல்பு பிடிச்சிருது, பலனே கிடையாது. ஒரு நாள் பாஸ்டர்கிட்ட வந்து அழுறேன், என் பொண்டாட்டி தொடப்ப கட்ட மாதிரி இருக்கா, பலனே இல்லை. ஏன்பா நீ தானே ஒல்லியான பொண்ணு வேணும்னு கேட்டேன். ஆண்டவர் ஒல்லியான பொண்ணாக கொடுத்துருக்கார். திடீர்னு சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு சரும நோய், ஏதோ ஸ்கின் டிசீஸு, அதான் அதை சிவப்பாக இருக்கா. இன்னொரு நாள் வந்து சொன்னால், பாஸ்டர் சண்டை வந்தால் கொத்தி கொதறிடுறா அப்படின்னு. ஒரு கிளி என்னப்பா செய்யும், கொத்தத்தான்ப்பா செய்யும். நீ கேட்ட கருத்தர் கொடுத்துட்ட, நீ கேட்ட கருத்தர் கொடுத்துட்ட. இதே தான் அந்த பாஸ்டர், ஆண்டவர் உம்முடைய சித்தத்தின்படியான பொண்ணை எனக்கு தாரணும் அப்படின்னு ஜெபிக்க சொல்லி கொடுத்தான். அவன் என்ன கேட்டிருப்பான், ஆண்டவர் உம்முடைய சித்தத்தின்படியான பொண்ணை எனக்கு தாரணும்னு கேட்டிருப்பான். அப்போ என்ன கிடச்சிருக்கும், அவன் கேட்டது அவனுக்கு கிடச்சிருக்கும். இவன் என்ன சொல்லி கொடுத்துட்டான், அந்த ஊழியக்காரன் எழுதி வச்சு ஜெபம் பண்ணடான்ட்டான். அது யார் தப்பு, ஜெபிச்சவன் தப்பு இல்லை. எங்களுக்கு என்ன சொல்லி, எனக்கு என்ன ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, ஆண்டவர் உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். ஏன்னா என் பொண்ணு என் மனைவி கருப்பா சிவப்பா, என்னோட படித்தவங்களா படியாதவங்களா உயரமாக கொள்ளமா. ஆண்டவரே உம்முடைய சித்தம், ஆண்டவர் பேசினார் ஊழியக்காரன் மூலமா. சரிண்ணே, எங்கள் வீடு செக்ரட்டரியேட் காலனிங்க, அவங்க வீடு என்னது நம்ம அயனாவரம் பஸ் டிப்போ. கல்யாணம் கட்டி மூணாவது நாள் தாங்க எனக்கு அவங்க வீடு தெரியும், எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா. இன்னும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரெண்டு பேரும் ஒரே சர்ச்சு, ரெண்டு பேரும் சண்டே ஸ்கூலில் ஒன்றா டீச் பண்ணியிருக்கோம், எனக்கு அவங்கள தெரியாது. நாங்கள் ஆண்டவருடைய எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த வீட்லேயும் போய் பொண்ணு பார்க்க போனதும் இல்லை, ஸ்வீட் சாப்பிட்டதும் இல்லை, காஃபி சாப்பிட்டதும் இல்லை. இதை சொல்லியே நிறைய பேர் ஈவினிங் காஃபி டிஃபன் முடிச்சிடுறாங்க. வீடு வீடாக பொண்ணு பார்க்க போகிறோம் பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்லி காஃபி டிஃபன் வேலையை முடிச்சிடுறாங்க. நான் எங்கேயும் போய் காஃபி சாப்பிட்டவங்கள டிஃபன் சாப்பிட்டவங்கள ஒரே ஒரு பொண்ணு, அவங்க வீடே எனக்கு கல்யாணம் கட்டி மூணாம் நாள் தான் தெரியும். நாங்கள் செக்ரட்டரியேட் காலனி, அவங்க அயனாக வரும். பெருமைக்காக சொல்லலை, நாங்களும் ஜெபித்தோம். எப்படி ஜெபித்தோம், எங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறணும், எனக்காக தேவன் குறித்திருக்கிற தேவன் வெளிப்பட பண்ணணும். இன்றைய வரைக்கும் தெரியும், சிஸ்டர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர் நாங்கள் இருக்கோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விஷுவலைசேஷன், இன்னொன்று கான்செப்ட், மனதில் அந்த இதை உருவாக்குறது, பிரெக்னன்ட் ஆகிறது. ஃபோர்த் டைமென்ஷன் விஷுவலைசேஷன் உள்ளது. இது ஒரு கான்செப்டை பிரெக்னன்ட் ஆக்கிறது. அது இந்துக்கள் செய்கிறாங்க, அதை நினச்சிக்கிட்டே இரு, கற்பனை பண்ணிக்கிட்டே இரு, எப்படியாவது அதை அச்சீவ் பண்ணிடுவேன். இந்த கட்டடம் எப்படி இருக்கணும், நான் ஒரு ஜப வீடு கட்ட போகிறேன், அந்த ஜப வீடை பற்றி கர்த்தர் எனக்கு ஒரு பிக்சர் கொடுத்தாரு, அந்த பிக்சரையே வச்சு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஜப வீடை பற்றி, எருசலேமை பற்றி ஒரு பிக்சர் கொடுத்தாருனாலும் பரவாயில்ல, பல்லவத்தை நான் கட்ட போகிற ஜப வீட்டை பற்றி ஒரு பிக்சர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்திருந்தால் நான் தவறு என்று சொல்லலை, நம்மாக கற்பனை பண்ணிக்கொள்வது. பிரியமானவர்களை, குறிப்பை சொல்லி நான் வேகமாக கடந்து போகிறேன். அதே போல் பாசிட்டிவிசம், ஃபெய்த் கன்ஃபஷன், இன்றைக்கி நிறைய அது பரவிட்டு. ஃபெய்த் கன்ஃபஷன் வேறு, பாசிட்டிவ் திங்கிங் வேறு. இதை மாத்திரம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தம்பி கேமரா, இதை மாத்திரம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாசிட்டிவ் திங்கிங் வேற, ஃபெய்த் கன்ஃபஷன் வேறு. சாத்தியக்கூறாக நினைப்பது, இப்போ ஒரு மரண இருளின் பள்ளத்தக்கு, ஒரு கடினமான நேரம் வருது. அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகும்போது ஆண்டவர் என் கூட இருக்கார், ஆண்டவர் என் கூட இருக்கார், ஆண்டவர் என் கூட இருக்கார் அப்படின்னு ஒரு மனதில் தைரியப்படுத்திட்டு ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுத்து ஒரு சைக்கலாஜிக்கலாக, ஆண்டவர் என் கூட இருக்கார், ஆண்டவர் என் கூட இருக்கார், புல்லாப் எனக்கு நேரிடாது, புல்லாப் எனக்கு நேரிடாது அப்படின்னு யோசிச்சிட்டே ஓடிடலாம். ஆண்டவர் கூட இருக்கலாம், ஆண்டவர் கூட இல்லாமல் போகலாம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், ஆண்டவர் கூட இருக்கார், கூட இருக்கார்னு நினச்சிக்கிட்டே நான் அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிடலாம். அது என்னது, பாசிட்டிவ் திங்கிங். ஆண்டவர் கூட இருக்கலாம், கூட இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் நல்லதே நினை, சாத்தியக்கூறாக நினை, ஆண்டவர் இருக்கலாம் இல்லாமல் போகலாம். ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறது, ஆண்டவர் கண்டிப்பாக அங்கே இருக்க வேண்டும், ஆண்டவர் இருக்கிற நிச்சயமாக தெரியும், ஆண்டவர் போயிடலாம், ஆண்டவர் அங்கே இருக்கிறார். ஆண்டவர் அங்கே இருக்கிறபடினாலே ஃபெய்த் இஸ் தி
எவிடன்ஸ் ஆஃப் த திங்ஸ் நாட் சீன். என் பார்க்கல, நான் நிச்சயமாக தெரியும் ஆண்டவர் என் கூட இருக்கார். ஆண்டவர் என் கூட இருக்கிறனால ஆண்டவர் இருக்கார், ஆண்டவர் இருக்காருன்னு நான் சொல்கிறேன். அது ஃபெய்த் கன்ஃபஷன். இயேசு சொல்கிறாரு, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே விடுவதில்லை. இப்போ யார் தைரியமாக சொல்ல முடியும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி? அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்கள், நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியால் ஆண்டவர் என் கூட இருக்காரு அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஃபேத் கன்ஃபஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் திங்க் பாசிட்டிவிசம். அப்படின்னு என்ன, ஆண்டவர் கூட இருக்காருன்னு நினச்சிக்கோ, அது அறிக்கை பண்ண. ஆண்டவர் நீ என்னோட இருக்கிற ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்னோட கூட இருக்கிற ஸ்தோத்திரம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால ஆண்டவர்லாம் கூட இருக்க மாட்டார். நீ தண்ணி அடிச்சுக்கிட்டு கள்ளக்கணக்கு எழுதிக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் நீ எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிவிட்டு ஆண்டவர் என் கூட இருக்கார், ஆண்டவர் என் கூட இருக்கார், ஆண்டவர் என் கூட இருக்கார்ன்னு சொன்னோன்னு ஆண்டவர் கூட இருந்துருப்பாரா? அப்படிலாம் பிரியமானவர்கள் அப்படியெல்லாம் ஆண்டவர் கூட இருக்க மாட்டார். அதனால் நம்ம வெறும் பாசிட்டிவிசம் இஸ் நாட் ஃபெய்த் கன்ஃபஷன். இதெல்லாம் பாபிலோன் உபதேசத்தில் இருக்குது. நான் சொன்ன வேத பகுதிகளை கொஞ்சம் ஆராய்ச்சி நோக்கோடு நீங்கள் வாசித்து பார்த்தீங்களான்னா இந்த குறிப்புகளை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்போ முதலாவது ஐடோலேட்ரி சொன்னேன், ரெண்டாவது இந்த விச் கிராஃப்ட் சாசரி. இது முடிக்க ஒரு வாரத்தில் முடிச்சிடுறேன். நிறைய பேர் ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறோம், நம்மகிட்ட ஜெபத்துக்கு வராங்க, பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை, ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் எப்படியாவது அவங்க வீடு மாற்றி போகணும், ஆண்டவர் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் காலில் எழும்பணும்னு அந்த பொம்பளை இந்த மாதிரி வசப்பாடுறான். எப்படி ஆகில ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும், அவங்க இங்கேருந்து வீடு மாறி போயிடணும், இல்லை நாளைக்கு என்னை தொலைச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி எப்படியா செத்து போயிடணும். நம்ம என்ன செய்கிறோம், பில்லி சூன்யத்தில் ஒரு சாதாரணமான ஆவியை ஏவி, இல்லை ஒரு செத்த ஆவியை, ஒரு அசுத்த ஆவியை ஏவி தங்களுடைய காரியத்தை செய்ய பார்ப்பாங்க. அப்படி தானே, ஒரு அசுத்தாவியை ஏவி, அதானே பில்லி சூன்யம், புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் ஹையராக பரிசுத்த ஆவியை ஏவி நம்ம விருப்பத்தை செய்ய பார்க்குறோம். எவ்வளோ பயங்கரம் பார்த்தீங்களா, எவ்வளோ பயங்கரம். இன்னும் பரிசுத்த ஆவியை ஏவி நம்முடைய சத்துருக்களுடைய அழிவை விரும்புகிறோம். அவனை விட நம்ம ஒரு ஹையர் டிகிரி பில்லி சூன்யம். இதை நம்ம பில்லி சூன்யமாக நினைக்கிறது இல்லை, நம்ம என்னமோ உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோங்கிறோம், அவனும் உபவாசம் இருந்தால் ஜெபிக்கிறான், தண்ணி குடிக்காமல் உபவாசம் இருக்கிறான், எச்சு முழுங்காமல் உபவாசம் இருக்கிறான், நம்ம அழியணும்னு, நம்ம அவன் அழியணும்னு உபவாசம் இருக்கிறோம். ஒரு சபையில், அந்த சபைக்கு அந்த ஆராதனை ஸ்தலத்து பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் வந்துச்சான். ஒன்று ஒயின் ஷாப் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்கெல்லாம் கூடி கூடி சபையில் ஜெபிச்சாகலாம், ஜெபிச்சும் பலன் இல்லை, ஒயின் ஷாப் வந்துடுச்சு. இவங்க ஜபத்தை உடலை, இன்னும் ஊக்கமாக ஜபிச்சாங்களாம், ஆண்டவர் எப்படியாவது அந்த ஒயின் ஷாப்புங்கிறது அழியணும் அப்படின்னு. அது ஏதோ ஒரு ஃபயர் ஆகி ஒயின் ஷாப்லாம் எரிஞ்சு போச்சு. அவன் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டான், இவங்களால தான் என் ஒயின் ஷாப் எரிஞ்சு போச்சு. உடனே அந்த பாஸ்டர் சொன்னாரா, நாங்கள் சத்தியமாக ஒன்றுமே பண்ணலை, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா. உடனே ஜட்ஜி கேட்டாராம், உங்கள் ஜபத்தில் சாராய கடைக்காரனுக்கு நம்பிக்கை இருக்குது, உங்கள் ஜபத்தில் உங்களுக்கே நம்பிக்கை இல்லையான்னு. உங்கள் ஜபத்தில் சாராய கடைக்காரனுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் ஜபிச்சு தான் எரிஞ்சு போச்சுங்கிறான். இது என்னது, நம்முடைய ஸ்பிரிட் என்ன, நம்முடைய ஸ்பிரிட் என்ன? பிரியமானவர்களை, இன்றைக்கு பெந்தேகோஸ்தே உலகம் கீழ்த்திசையாரின் பழக்க வழக்கங்களாலே பண்டிகையிலிருந்து அந்த கிறிஸ்துவ அடையாள சின்னங்களிலிருந்து கிளிஜோசியத்திலிருந்து நாள் பார்க்குறதுலேருந்து பிரியமானவர்கள் இன்னும் ஹையர் லெவலில் இந்த ஸ்போக்கன் வேர்ட்
விஷுவலைசேஷன், கான்செப்சுவலைசேஷன், அது அப்படியே உனக்குள்ளே உருவாக்குறேன், உருவாக்கி உனக்குள்ளேயே உருவாக்கி உனக்குள்ளேயே அதை உருவாக்கி ஏற்ற வேளையில் அது முதிர்ந்து வெளியே வந்துடும், உனக்குள்ளேயே உருவாக்கு. இப்படிப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்யாதவைகள், சொல்லாதவைகள், சிலதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட். இது பைபிளா, இது ஸ்பிரிட்டிசமா? கோதுமைக்கும் களைக்கும் வித்தியாசம் தெரியாது பிரியமானவர்களே. இதை பகுத்தறியத்தக்கதை பயிற்சியினால் முயற்சி செய்கிற ஞானேந்திரியம் உள்ளவர்களுக்கே தகும் என்று இருக்கிறது. சுருக்கமாக நாலு காரியங்களை சொல்லி முடிச்சிடும். ஐடலேட்ரி, இந்த விச்கிராஃப்ட், சாசரி, அதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளணும். நிறையா குறிப்பாக இன்றைக்கு காலையில் எடுத்துகிட்டு வந்து மூன்றாவது பிரியமானவர்கள், இன்றைக்கு பெந்தேகோஸ்தே உலகத்தில், கிறிஸ்துவ உலகத்தில் உள்ள அடல்ட்ரி, கீழ்த்திசையாரின் போதகத்தாலே நிறைந்திருக்கிற அடல்ட்ரி. உலக ஸ்நேகமும் ஒரு அடல்ட்ரி தான். எழுத்தின்படி, எழுத்தின்படி. அன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் சொன்னார், ஒரு கீ லீடர், அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி, அவருக்கே 11 ஊழியக்காரங்க, 11 ஊழியக்காரனுக்கும் ரெண்டு பொண்டாட்டி. ஒரு பாஸ்டர் இறந்து போனார், 3 வீட்டில் ப்ரேயர் மீட்டிங், 3 வீட்டில் ப்ரேயர் மீட்டிங். பிரியமானவர்கள், விபச்சார வேசித்தன சபையில், விசுவாசிகள் மத்தியில், ஊழியர்கள் மத்தியில் நிரம்பி போயிடுச்சு. ஒரு சபையில் ஒரு பெரிய ஊழியக்காரன், இப்போ பெரிய ஊழியக்காரன், ரொம்ப பாப்புலராக இருக்கிற, நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வரான் டிவியில். அவன் ரொம்ப நாணயமான பையன், லவ் பண்ண பொண்ணை தான் கட்டினான். ஆனால் 5-6 பொண்ணை லவ் பண்ணான், ஒரு பொண்ணை தான் கட்டியிருக்கான், மற்றது என்ன லிஸ்ட்டில் வச்சுருக்கான்னு தெரியல. இன்னைக்கு லவ் பண்ணுறதெல்லாம் தப்பே இல்லை, லவர்ஸ் டேயே வைக்கிறாங்க. இன்னைக்கு யூத் மீட்டிங் அப்படின்னாலே மேட்சிங்க்கு பிரயோஜனப்படும் தான் நினைக்கிறாங்க. சில பெற்றோரும் நம்ம இந்த மாப்பிள்ளை தேடிலாம் அலையிறதுக்கு, அவளே ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டா நல்லது தான், நம்மளோட நம்ம பிள்ளை நல்லா படிச்சிருக்கா, கரெக்டாக செய்வா அப்படின்னு அவங்களும் விட்டுடுறாங்க. விபச்சாரம் வேசித்தனம் பெருகிடுச்சு. விளக்கி சொல்ல நேரம் இல்லாமல் நான் கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, ஜுவல்லரி, நகை அலங்காரம், இது தனியான ஒரு சப்ஜெக்ட். ஒரு முறை 6 மணி நேரம் ஒரு மாநாட்டை இங்கே கூட்டி பேசினேன், நகை அலங்காரம் கடைசி கால சபை. திரும்ப அதை பேச வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு வேண்டுமானால் அந்த சிடி வாங்கி கொள்ளுங்க, அந்த சிடி வாங்கி கொள்ளுங்க. பிரியமானவர்களே, ப்ராஸ்பரிட்டி, செழிமை, ஐஸ்வர்யம் தவறல்ல, ஐஸ்வர்ய மயக்கம், பணம் தவறல்ல, பண ஆசை, எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. நிறைய ஊழியக்காரர்களுக்கு பண ஆசை. எனக்கு தெரிந்த ஒரு சபையில் அன்றைக்கு இருந்த உதவி ஊழியர்கள், பெரிய சபை, உண்மையாகவே நான் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி. அது லிஸ்ட் எழுதி வச்சுருக்காங்க, எந்த வீட்டுக்கு போனால் எவ்வளோ காசு கிடைக்கும், அந்த வீட்டுக்கு போனால் 20 ரூபா தான் தருவாங்க, யார் போவாங்க, இந்த வீட்டுக்கு போனால் 100 ரூபா கொடுப்பாங்க, அந்த வீட்டுக்கு போனால் 500 ரூபா கொடுப்பாங்க, எழுதி வச்சிருக்கேன் வசூல் புக்கு மாதிரி. பிரியமானவர்களே, சரியாக அந்த டேட்டில் ஒருவேளை நம்ம இந்த இஎம்ஐ கட்டுறக்கு அவன் நமக்கு நினைவுபடுத்துகிறானோ நினைவுபடுத்தலையோ, நம்மகிட்ட கடன் கொடுத்தவன் கடன் வாங்குறதுக்கு சரியான நாளில் வர்றானோ வரலையோ, சில சரியான நாளில் போயிடுவாங்க, கரெக்டாக அந்த நாளில் போயிட்டு வசூலுக்கு போயிடுவாங்க. யாரையும் குற்றப்படுத்த, எல்லாருக்கும் பணம் தேவை, எனக்கு பணம் தேவை, ஆனால் பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கு. அதான் நம்ம அங்கே வாஸ்தவம். பிரியமானவர்களே, பொக்கிஷங்களாலே நிறைந்து, பொக்கிஷங்களாலே நிறைந்து,
கடைசியாக வந்து சொல்லி முடிக்கிறேன், அவர்கள் மர்டரர்ஸ், கொலை பாதகர். இந்த கொலை பாதகத்தில் மூன்று காரியம் நினைத்து கொள்ளுங்க. ஒன்று, தேவனுடைய சுதந்திரத்தை தங்களுடைய இச்சைகளுக்காக கொலை செய்கிறவர்கள். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 9 அது உபத்திரவ காலம். கர்த்தர் பூமியில் உபத்திரவத்தை ஊற்றுறாரு. அந்த கடைசி வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 9 கடைசி வசனம். தங்கள் கொலை பாதகங்களையும், தங்கள் சூனியங்களையும், தங்கள் வேசித்தனங்களையும், தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. எவ்வளவு கஷ்டம் வரட்டும், எவ்வளவு பாடு வரட்டும், தேவன் உபத்திரவத்தை ஊற்றுறாரு. இல்லை இப்படி எவ்வளோ பிரசங்கம் கேட்கட்டும், நிறைய பேர் இந்த நாளையும் விடவே மாட்டாங்க. என்னதான் அடித்தாலும் சரி, அவன் கொலை பாதகத்தை விட மாட்டாங்க. அதை விட்டு மனம் திரும்பலை. எல்லாரையும் செத்து சொல்கிறார். இந்த கொலை பாதகத்தில் ஒன்று, கற்பத்தின் கனி குழந்தைகள் அல்ல, கற்பத்தின் கனி, த ஃப்ரூட் ஆஃப் த வூம், த ஃபீட்டஸ், அந்த கரு. அது எப்படி வந்தது? ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொண்டதுனால வரலை. லட்சக்கணக்கான முட்டைகள், லட்சக்கணக்கான அணுக்கள் சிதைஞ்சு போயிருக்கும். ஏதோ ஒரு முட்டை கருவுற்றது. ஆணும் பெண்ணும் சேரும்போதெல்லாம் கருவுற்ற மாட்டாங்க. அதில் எல்லா அணுக்களும் கருவுறாது, ஏதோ ஒரு அணு கருவுற்றுட்டு. ஏன் அந்த அணு, அந்த முட்டை ஏன் கருவுற்றது? ஆண்டவரால் உண்டானது. கற்பத்தின் கனி, அது கர்த்தராக கொடுத்த ஒரு சுதந்திரம். ஒன்று, தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக. இன்னொன்று, தேவன் மேலே நம்பிக்கை இல்லாதபடியினால் நம்முடைய பொருளாதாரம் அதுக்கு ஒத்து வராது. அதெல்லாம் சும்மா, அந்த காலத்தில் நம்ம பெற்றோருக்கு என்ன பெரிய பொருளாதாரமாக இருந்துச்சு, 10 11 பெற்றாங்களே. ஆண்டவராக கற்பத்தில் கற்பத்தை அடைப்பாரானால் ஒரு பிள்ளையோட ரெண்டு பிள்ளையோட நிறுத்து வரானால் அது வேறு. பிரியமானவர்களே, கருவிலை உருவான குழந்தையை அழிப்பது இன்றைக்கு பெந்தை கோஸ்தே உலகத்தில் சாதாரணமாயிற்று. பெந்தை உலகத்தில் சாதாரணமாயிற்று. இச்சைகளை நிறைவேற்றணும், இச்சையை அடக்க முடியலை, அதனால் கருவை கலைச்சிக்கணும். கொலை பாதகம் சிலரெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கத்தியை கொண்டு போகும்போது கருவில் இருக்கிற அந்த பிள்ளை துடிக்கிறது. கருவில் இருக்கிற குழந்தைக்கு கேட்க முடியும், கருவில் இருக்கிற குழந்தைக்கு உணர முடியும். கருவில் இருக்கிற குழந்தைக்கு பிரியமானவர்களே, நம்மை போன்ற எல்லாம் உண்டு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இவர்கள் கொலை பாதகத்தை விட்டு திரும்ப மாட்டேன் என்கிறார். இரண்டாவது, கொலை பாதகம் மனுஷரை பகைக்கிறது, குறிப்பாய் சகோதரர்களை பகைக்கிறது, மற்ற விசுவாசிகளை பகைக்கிறது. மனுஷ கொலை பாதகம். மூன்றாவது கொலை பாதகம், சத்தியத்தை கொல்லுவது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற அவபக்தி, மர்டர் ஆஃப் த ட்ரூத். பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் கீழ்த்திசையாரின் போதகங்கள். இன்றைக்கு சபைகள் இந்த கீழ்த்திசையார், இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. இப்போ நான் வாஸ்து காட்டினேன் இல்லையா, மன்னிக்கவும் வெளிப்படுத்தின 9 கடைசி வசனம். இப்படி எல்லாத்துக்கும் அந்த கீழ்த்திசையாரின் போதகங்கள் எப்படி இருக்குன்னு வசனம் இருக்கு. இன்றைக்கு சபைகள், யாக்கோபின் தேசம், கீழ்த்திசையாரின் போதகத்தாலே நிறைந்திருக்கிறது.
வெள்ளியினாலும் பொன்னினாலும் சகலவித பொக்கிஷங்களினாலும் நிறைந்திருக்கு. இதனாலேயே தேவன் அவர்களை கை நெகிழுவார். இதனாலேயே தேவன் அவர்களை கை நெகிழுவார். ஆவியானவர் சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கடன். பிரியமானவர், 4 வசனங்களை வெறுமனே வாசித்து முடிப்போம். குறித்து கொள்ளுங்கள். ஏசாயா 47-48, அதில் இதை பற்றி படிக்கலான்னு பார்த்தோம். அதிலேருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 48:20 வாசியுங்கள். ஏசாயா 48:20. பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள். யாரை பார்த்து? யாக்கோபின் சந்ததியை பார்த்து சொல்லுகிறார். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கல்தேயர் என்றால் பாபிலோனிய கலாச்சாரம். கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை எப்போ பாபிலோனுடைய உடறமோ, பாபிலோனுடைய கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகளை எப்போ விடுறோமோ, எப்போ அதை விட்டு வெளியே வரமோ, அப்போதான் கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார் என்று நாம் சொல்ல முடியும். வாசியுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள், பூமியின் கடையாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, கர்த்தருடைய ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். எரேமியா 51:6. எரேமியா 51:6. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அது நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்பி வியுங்கள். பிரியமானவர்களே, அந்த சபை என்ன சொல்லுது, இந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாரெல்லாம் கவலைப்படாதீங்க. அவன் ஆத்துமாவை காப்பாற்றிக்கும். நான் பாபிலோன்லேருந்து ஓடி வரேன், ஓடுறேன், எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்மளை பார்த்து கல்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். எல்லாம் நிர்வாணமாக அம்மனமாக சுற்றுறான். அங்கே யாரோ ஒருத்த மரியாதைக்கு கோமணம் கட்டிட்டு போயிட்டாமன்னா அவன்தான் அந்த ஊரில் பைத்தியக்காரன். அதான் நிர்வாணிகள் ஊரில் கோமணத்தை தாண்டி பைத்தியக்காரம்பாங்க. ஏன்னா அவன் அவ்வளோ பேர் நிர்வாணமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். இவன் ஒருத்த மாத்திரம் மரியாதைக்கு நிர்வாணத்தை மறைச்சிக்கிட்டு கோமணம் கட்டி போயிட்டான், எல்லாரும் பைத்தியக்காரம்பாங்க. எல்லோரும் இன்றைக்கு பாபிலோனில் விழுந்து கிடக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் மாத்திரம் சத்தியத்துக்காக நின்னீங்கன்னா உங்களை எல்லாம் பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. பைத்தியக்காரன் இருந்துட்டு போயிடுங்க, பாபிலோன் விட்டு வெளியே ஓடி வந்துடுங்க. அவன் ஆத்மாவை காப்பாற்றிக்கோங்க. பைபிளில் சொல்லியிருக்கு, நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதை நடுவிலிருந்து ஓடி அவர்கள் தங்கள் ஆத்மாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாக இருக்கிறது, அவர் அதற்கு பதில் செலுத்துவார். சகரியா 2:7. பாபிலோன் குமாரத்தியினிடத்தில் குடியிருக்கிற பாபிலோன் குமாரத்தியிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள். இது சியன் வேற. சியன் எங்க குடியிருக்குது? பாபிலோன் குமாரத்தியினிடத்தில். சியோன் இன்னைக்கு எழுத்தினுடைய சியோன் அப்படிதான் இருக்குது. சியோன் போய் பாபிலோன் குமாரத்தியினிடத்தில் குடியிருக்குது. யாரா? நாங்கள் தான் சியோன், நாங்கள் தான் சியோன்னு கேளுங்க. சியோன் பாபிலோன் குமாரத்தீமத்தில் குடியிருக்குன்னு சொல்லியிருக்குத? அது உங்கள் சபையை பற்றி சொல்லியிருக்குதா? சியோன் பாபிலோன் குமாரத்தீமத்தில் குடியிருக்குது. என்ன விபச்சாரம் வேசித்தனம் பண்ணிட்டு கர்த்தர் மன்னிக்க தயப்படுத்திருக்கிறார். எப்படி உங்கள் சபையில் ஒரு அருவறுப்பான காரியம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன்னா உண்மையானா கர்த்தர் மன்னிக்க தயப்படுத்திருக்கா? இதை நீங்கள் விசுவாசிக்கலையான்னு திருப்பி கேட்டார் ஒரு பாஸ்டர்ன்ட்டு. என்னத்தை சொல்கிறது? ஏசாயா நம்ம வாசித்த பகுதியை வாசித்து முடிப்போம். 2:2-3.
கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டது. நம்முடைய ஊழியம் இயேசு நாமத்தில் அன்பா சொல்லி முடிக்கிறேன், உங்க ஊழியம் எல்லாத்துலயும் டாப்பா இருக்கணும். ஹல்லேலூயா. பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார். உங்க சபைக்கு உங்களுடைய ஊழியம் ஆபிரகாமுக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது போல எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாவித மீன்களும் பெரிதும் சிறிதுமான எல்லா மீன்களும் வரணும். கர்த்தருடைய நாமத்தில் ஊழியனாக அன்போடு உங்கள் மேல் இந்த வார்த்தையை கூறி ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஊழியம் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படணும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும். உங்க ஊழியத்தை பார்த்து சொல்லும் போது அது சுவிசேஷ ஊழியமா இருக்கட்டும், தனித்தாள் ஊழியமா இருக்கட்டும், சபை ஊழியமா இருக்கட்டும், உங்க ஊழியத்தை பார்த்து திரளான ஜனங்கள் சொன்னதெல்லாம் அலையிலா கூட்டம், இதெல்லாம் பணம் பறிக்கிற கூட்டம், இதெல்லாம் அமெரிக்காவிலேருந்து பணம் வச்சிருக்கிற கூட்டம், அங்கே போனால் போகிறவங்களை அப்படியே ஈசா மையத்தோட மோசமானது மடக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லப்படாது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லணும், இது நம்ம எங்கே போகிறோம், கர்த்தருடைய பர்வதம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். நம்முடைய சபை கூடுகை மற்றவர்களுக்கு, யாக்கோபுடைய ஆலயம் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய பர்வதமாக தெரிய வேண்டும். என்னடா நீ அந்த மலைக்கு போகணும் இந்த மலைக்கு போகணும், அங்கே ஜோதி பார்க்குறக்க மாலை போட்ட திருவண்ணாமலையில் போய் ஜோதி பார்க்க போகிறேன்னு சொன்னியாடா, அங்கே போடா, அங்கே தான்டா ஜோதி இருக்குது, அங்கே போ கர்த்தரை பார்க்கலாம், அங்கே போ சத்தியம் கிடைக்கும், ஏதோ ஒரு மலைக்கு போகிற இதாண்டா உண்மையான மலை சொல்லணுங்க, அந்த மலைக்கெல்லாம் போக வேண்டாம், அங்கே போடா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லணும். குடிகார நான் தீர்க்கமாக சொல்கிறேன், குடிகார புருஷன் சொல்லணும், காலையில் கொண்டாடியை தட்டி எழுப்பி போ போ, நீ அங்கே போ போய் சாமி விட்டு வா, நீ அங்கே போனாலும் அது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், போயிட்டு வா, எனக்காக சோழிச்சிட்டு வா அப்படின்னு குடிகாரன் சொல்லணும். நம்ம நீ அங்கே போகாதீன்னு அடிக்கப்படாது, அங்கே போனால் ஆசீர்வாதம்னு அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், ஏய் அங்கே போப்படாட்டா போனால் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, என்ன அருமையாக இருக்கு பாருங்கள், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அங்கே வர்ற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தருடைய வழியை போதி, அவர் தமது வழியை போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார். அங்கே வருகிறவர்கள் வந்து உபதேசத்தை கேட்டு கர்த்தருடைய பாதையிலே நடப்போம் என்பார்கள். ஏனெனில், ஏன் தெரியுமா, சியோனிலிருந்து வேதமும், ஏனென்றா நம்முடைய சபைகளிலிருந்து கர்த்தருடைய வேதம் கர்த்தருடைய வசனமும் புறப்படும். கீழ்த்திசையாரின் உபதேசங்கள், கீழ்த்திசையாருடைய வழிபாடுகள் நமக்கு வேண்டாம், கர்த்தர் நெகிழ விடுவார். அந்த மாயஜாலங்கள், அந்த ஸ்தம்ப வித்தைகள் இதெல்லாம் காட்டி நம்ம ஆள் சேர்க்க வேண்டாம். எண்ணெய் விற்று, கைக்குட்டை விற்று, சாம்ஸ் விற்று, மந்திரம் சொல்லி, தந்திரம் பண்ணி ஆள் சேர்க்க வேண்டாம். நம்ம ஒவ்வொரு சபையிலிருந்தும் சியோனிலிருந்து வேதம் புறப்படட்டும், கர்த்தருடைய வசனம் புறப்பட்டும், நம்முடைய சூழியம் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கட்டும். இந்த ஊழியம் கொடுமுடியில் இருக்கிற ஊழியம் ஜனங்கள் சொல்லட்டும், அங்க போனா கர்த்தருடைய வழியை நமக்கு போதிப்பார்கள், கர்த்தருடைய பாதையில நம்ம நடக்க முடியும், அங்க போனா சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும், அங்க போனா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியும், அங்க போனா மெய் வழியை பார்க்க முடியும். எந்த ஜனங்கள் வரட்டும், பிரியமான நம்முடைய ஸ்தம்ப வித்தைகள் பெருக வேண்டும், மாய வித்தைகள் பெருக வேண்டும், தந்திரங்கள் பெருக வேண்டும். நம்ம யாரையும் மெஸ்மரைஸ் பண்ணி விசுவாசத்தெல்லாம் உருவாக்க வேண்டாம். விசுவாசத்தை உருவாக்குற துவக்கிறவர் அவர் இருக்கார், துவக்கிற முடிக்கிற அவர் இருக்கார். நீங்கள் போட்டு அப்படியே விசுவாசத்தை பம்ப் பண்ண வேண்டாம். நம்ம தெரியாமல் செய்திருப்போம், நான் செய்திருப்பேன், நீங்கள் செய்திருப்பீங்க. பிரியமானவர்களே, இந்த காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போம். இன்றைக்கு நான் சீக்கிரமாக முடித்ததற்கு ஒரு சின்ன நோக்கம் உண்டு.
பிரியமானவர்களை அதை சொல்வதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் ஒரு விசை நம்முடைய ஊழியங்களை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் எந்த விதத்திலேயும் இந்த பாபிலோனிய ஸ்பிரிட் ஒரு ஷேடாவது என் ஊழியத்துக்குள்ளே என் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஒரு செகண்ட் கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வீட்டில், என்னுடைய குடும்பத்தில் கொஞ்சமேனும் ஒரு பாபிலோனிய ஸ்பிரிட் வரக்கூடாது. கர்த்தர் கேளுங்க, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ப்ரைஸ் யூ லார்ட். கர்த்தர் அதற்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக நான் ஜெபம் பண்ணுவேன்.